السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய சகோதரிகள் சகோதரர்கள், ஒரு முக்கியமான மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறீங்க. காலங்கள் நேரங்களை ஒதுக்கி வந்திருக்கிறீங்க. நோன்பு நோற்றவர்களாகவும் வந்திருக்கிறீங்க. தூக்கத்தை தியாகம் செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த நேரங்களில் சிலவங்க தூங்க விரும்புவாங்க. என்றாலும் நீங்கள் மார்க்கத்துடைய விடயத்தை கேட்டு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களுடைய பாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். இதனால் விழிப்புணர்வோடு இருங்க. இறுதி வரைக்கும் சிந்தனைகளை சிதறடிக்காமல் கேளுங்க. பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ரசூலாவுடைய பேரில் சலவா தோதிக்கோங்க. மிச்சம் தேவையோடு கேளுங்க. உங்களை வரவழைக்கிற நோக்கம் என்னண்டா, ஒரு சுன்னத்துடைய அடிப்படையில் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு பயன் செய்வாங்க. ஆண்கள் நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய புத்திமதிகளை கேட்பாங்க. நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து வஹியுடைய அறிவுகளை விளக்கங்களை எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கல. பெண்களுடைய புறத்தில் இருந்து ஒரு பெண்மணி வந்தால் ஹஜரத் ரசூலுல்லாஹ் இடத்துல, நபியே எங்களுக்கும் நீங்கள் இதை மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தரணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்தில் இன்ன இன்ன நாளை குறிப்பிட்டாங்க, நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க என்று வீடுகளில் இருந்து வெளியாக்கி எடுத்தாங்க. அதனால தான் சகோதரிகளான உங்களை வீட்டில் இருந்து வெளியாக்கி மஸ்ஜிதுக்கு எடுத்து இருக்குது. இது ஒரு சுன்னத். வீட்டில் இருந்தே இன்றைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பேச்சுகள் பயான்கள் கேட்கலாம். என்றாலும் கூட நபி அவங்களுடைய நன்மாராயம் அதன் மூலமாக கிடைக்க மாட்டாங்க. அதனால் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், தகவல் கிடைக்கும். ஆனாலும் அமலுடைய பாக்கியம், அல்லாவிடத்தில் நெருங்கக்கூடிய இதயத்தின் விரிவாக்கம் அதன் மூலம் கிடைக்கிறது இல்லை. எத்தனையோ ஹதீஸல் அதனால் பாலா போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யாரு இல்மை தேடி, இல்மின்டா மார்க்கத்துடைய அறிவு தான் இல்மு, அது அல்லாத எதுவும் இல்மு இல்லை. இல்மு என்று சொல்றது கல்வின்றது, அறிவுங்கிறது மார்க்கத்துடைய அறிவு மட்டும்தான். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் என்ற ஹதீஸ்ல அல் இல்ம் த நாலேஜ் வந்தீங்க. த நாலேஜ் கன்செப்ட் என்னது, அதனுடைய விளக்கம் என்னது, ரிலீஜியஸ் நாலேஜ், மார்க்க விளக்கம் தான். அந்த டெஃபினிட் ஃபார்ம் அல் இல்ம் த நாலேஜ், இது அறிவிக்கிறது மார்க்க விளக்கம். இப்போ யார் அந்த மார்க்க விளக்கத்தை தேடி வீட்டில் இருந்து வெளிக்கிளம்பி வருவாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற பாக்கியம் சஹலல்லாஹு தரிக்க நிழல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கும். மேலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதங்களுக்கும் அல்லாஹ் நன்மை எழுதுகிறான், அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதேனும் ஆபத்தொன்று நடந்து மௌத்தா போனால் சொர்க்கத்துக்கு போயிட்டுரும். ஏன், அவர் திரும்பி வீட்டுக்கு போகும் வரைக்கும், நீங்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்தீங்க, வீட்டுக்கு போகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறீங்க. மன் ஹரஜ ஃபி தலபில் இல்மி ஃபஹுவ ஃபி சபீலில்லா ஹத்தா யர்ஜிஅ. யார் குர்ஆன ஹதீஸ கேட்கணும் படிக்கணும், அதனுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும் என்ற நோக்கத்தில் வெளிக்கிளம்பி வாராங்களோ அவங்க வீடு திரும்பும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாங்க. எனவே சகோதரிகளே, நான் பயானுக்கு முன்னால் இந்த விடயங்களை உங்களுக்கு சொன்னேன். எனவே நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு கேட்போம். இந்த நன்மாராயங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பயான் கேட்கறதுனால கிடைக்க மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கு ஃபத்துவா எடுத்துக்கொள்ளவே மேலும் கூகுள் முஃப்தி அடித்தோடனே பக்காசுன்னு வந்துடும். எல்லாம் இருக்குது இன்டர்நெட்டாக தட்டினோடனே வேண்டிய ஃபத்துவா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களும் கொடுத்திருப்பாங்க, பார்த்துக்கொள்ளே இயலும். ஆங்கிலத்தில் வேணுமா, அரபுல வேணுமா, கூடுதலாக ஏனைய பாஷைகளை விடவும் அந்த ரெண்டில் இருக்குது. ஆனாலும் மஸ்ஜிதுக்கு வந்து இமாமுக்கு ஹதியாவும் எடுத்துக்கொண்டு வந்து
அவருக்கு முன்னால கால் மடிச்சு உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த ஃபத்வாவுக்குரிய கூலி இதனால கிடைக்க. அதனால அந்த ஃபத்வாவை கொண்டு அமலும் செய்ய மாட்டேன். எனவே அல்லாஹ் என்னை உங்களையும் பொருந்தி கொள்வானாக. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஉஸல்லி வஉஸல்லிமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா வஹபீபினா வகுர்ரத்தி அயுனினா முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் அலைஹி வஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஃலுலுஸ் ஸலாத்து வஅத்தம்முத் தஸ்லீம். அம்மா பஅத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا او على سفر فعده من ايام اخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العده ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صدق النبي صلى الله عليه وسلم. கண்ணியமான சகோதரிகளே, உலகத்தில் ஆகும் பொறுமதியான ரெண்டு வஸ்து இருக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்க மாட்டார். இந்த ரெண்டு வஸ்தினுடைய பொறுமதி மௌத்துடைய நேரத்திலையும் அடைந்து கொள்வான், கபூர்லையும் அடைந்து கொள்வான். அதுக்கு பின்னால ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களின் பொழுதும் அதனுடைய பொறுமதியை அடைந்து கொள்வார். மௌத்துக்கு முன்னால துனியாவிலையும் அடைந்து கொள்வார். அந்த ரெண்டு சாமான் தான் ஈமான் தக்குவா. இது வெறுமனே பேச்சுக்கும் வார்த்தைக்கும் ஆயிட்டது. ஈமான் உடைய இதயம் புனிதமானது. ஈமானுடைய இதயத்தால தான் எதுவும் உள்வாங்க முடியும். யாருக்கு ஈமானுடைய உள்ளம் இல்லையோ அவருக்கு எதையும் உள்வாங்கவும் இயலாது. அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்கட்டும், ரசூலாவுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அதனுடைய பார தூரம் பொறுமதி விளங்க மாட்டாது. ஈமான் உள்ளவர்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக குர்ஆன்ல அழைத்திருக்கிறான். யாயுஹன்னாஸ் என்றும் அழைத்திருக்கிறான் ஈமான் அல்லாதவர்களை. அவர்களை அழைக்கும் பொழுதெல்லாம் அதிகமாக எச்சரிக்கைகள் தான் விடுத்திருக்கிறான். அல்லது சில பொதுவான விடயங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு தான் யாயுஹன்னாஸ் மனிதர்களே என்று விழித்திருக்கிறார். எப்பொழுது ஈமான் வந்து விடுகிறதோ அவனும் ஒரு மனிதன் தான் என்றாலும் மனிதனே என்று அல்லாஹ் அழைக்கல்ல. மாறு செய்யும் பொழுது மனிதனே என்று அழைத்திருக்கிறான். ஏன் மாறு செய்யும் பொழுது முஃமினே என்று அழைக்க இயலாது? யா யுஹன்னாஸ் மா கர்ரக பி ரப்பிகல் கரீம். மனிதனே, கண்ணியமான சங்கை மிக்க உன்னுடைய ரப்பை விட்டும் திசை திருப்பியது எது? உன்னை ஏமாற்றியது எது? ஏன் ஏமாற்றம் அடைஞ்சிட்டான்? ஈமான் என்ற வரையறையட்டும் வெளியாயிட்டான். இதனால் அவனை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், யா யுஹன்னாஸ் மனிதனே. இத மாதிரி பொதுவாக அல்லாஹ் அழைக்கிற முறையை பாருங்க. யா யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும். மனிதர்களே, உங்களுடைய ரப்ப பயப்படுங்க. ஈமான் இருந்தா, தக்குவா இருந்தா அவன் முமினாக தக்குவா உதாரியா இருப்பான். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா யாயுஹல்லதீனா ஆமனு அழைத்திருப்பான். ஆனாலும் அழைக்க இல்லை. எப்படி அங்கினைக்கு அழைக்கிறான் பொதுவாக? இன்னும் ரப்ப நீங்க பயப்படாததுனால யாயுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும். மனிதர்களே, உங்களுடைய ரப்ப பயப்படுங்க. அதே மாதிரி சில எச்சரிக்கைகளை விடுக்கும் பொழுதும் எச்சரிக்கை யாருக்கு விடுக்கப்படும்? மூமினுக்கு. அல்லாஹ் பரிவாகத்தான் சில விடயங்களை சொல்வான், அன்பாக சொல்வான். ஆனா ஈமான் இல்லாதவர்கள் அழைக்கும் பொழுது மனிதர்களே, யா யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஜல்ஜலத ஸாஅத்து ஷயுன் அலீம். மனிதர்களே, அல்லாஹ் பயப்படுங்க. அந்த கியாமத்தினுடைய நாள், அந்த பூமி நில நடுக்கத்தினுடைய நாள், ஜல்ஜலாவுடைய நாள், உலகமே அழியக்கூடிய நாள் ரொம்ப பயங்கரமானது என்று அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இப்படியான எச்சரிக்கைகள், பொதுவான விடயங்கள் கூறும் பொழுது தான் மனிதரே என்று அழைக்கிறான். எப்ப ஈமான் உள்ளத்துக்குள்ள புகுந்து தக்குவா உடையவர்களாக மாறிவிடுகிறார்களோ அந்த நேரம் அல்லாஹ் யா யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிறான். பாருங்கள் ஈமானுடைய பொறுமதி
எந்த அளவுக்கு அந்த ஈமான் கொண்டதன் பின்னால அது வீணாக்கப்படக்கூடாது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் அதற்கு கிடைக்கணும், அதற்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் கிடைக்கணும், சுவனத்தில் இன்பங்களை அனுபவிக்கணும், அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடைக்கணும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஈமான் கொண்டவரிடத்துல இருந்து தவறு நடக்கும் பொழுதும் பரிவாக சொல்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு முஃமின்களே தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ் இடத்துல கலப்பற்ற தௌபாவை, சுத்தமான தௌபாவை, போலி தௌபா அல்ல, மிகவும் பியோ தௌபாவை நீங்க செய்யுங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு இரக்கமுள்ள அல்லாஹ். ஈமான் உடையவர்களிடத்தில் இருந்தும் தவறு நடக்குமா? மனிதன் என்ற வகையில் நடக்கத்தான் செய்யும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹோட அண்மித்து இருந்தவர்களிடத்தில் இருந்தும் தவறு நடந்துச்சு, ஆனால் அவர்கள் அந்த தவறில் தொடர்ச்சியாக இருக்கல, அவர்கள் பியோ தௌபா, பரிசுத்தமான கலப்பற்ற தௌபாவை செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். இதனால் என்னை உங்களையும் பொருந்தி கொள்றதுக்கு தான் இந்த பரிசுத்தமான மாதத்தை தந்திருக்கிறான். எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தான். குல்லிக்க தபுவாபுன் நீரான் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா சுல்சிலத்து ஷயாத்தீன் வசுஃபிதத் மரத்தத்துல் ஜின். பார் மனிதனே, ஆதமுடைய மகளே பார், ஆதமுடைய மகனே பார், உனக்காக வேண்டி நான் சுவனத்தின் வாயில்களை திறந்து வைத்திருக்கின்றேன். ரமலானுடைய முதலாவது நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பாக்கியங்களை கொடுக்கிறதுக்காக வேண்டி சொர்க்கத்தை திறந்து வச்சிருக்கிறான். ஈமானோட தக்வாவோட இந்த ரமலானுடைய காலத்தில் மறந்து தட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. அங்கே கபூரில் அவரிடத்துல கேள்வி கணக்கு கூட கேட்கப்பட மாட்டாது. இந்த ரமலானுடைய காலம் நரகம் மூடப்பட்டிருக்குது. ரூஹு அசுத்தமாக இருந்தாலும் கூட நரகத்துக்கு போக மாட்டாது, அது கபூரில் இருக்கும். முன்கர் நக்கீர் கூட கேள்வி கணக்குக்கு வர மாட்டாங்க. இதுவரைக்கும் நோன்பு முடியும் வரைக்கும் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்து இருக்கிறான். காரணம் என்ன? நான் தான் இந்த நோன்புடைய காலத்தில் பாவியான கபூராளியை கூட வேதனை செய்கிறத தடுத்து வச்சுக்கிறேன். ஏன்? அந்த நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஷைத்தான்களோடையே 11 மாதங்களாக இருந்துட்டோம். கண்கள் எதை அல்லாஹ் பார்க்க வேண்டாம் என்று சொன்னானோ அதை பார்த்தது, கரங்கள் வேண்டாம் என்கிறதை தழுவியது, நாவு வேண்டாம் என்று தடுத்ததை பேசியது, உள்ளம் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதை சிந்தித்தது, உடம்பு நஃப்சு அவைகளை ஆவல் கொண்டது, அதற்காக பாதங்கள் நடந்தது, அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த போகிறான். வாருங்கள், ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய இரவுல அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து மலக்கு அறிவிப்பு விடுக்கிறார், யாபாகில் ஹைர், யாபாகில் ஹைர், அக்பில், நன்மையை தேடக்கூடிய ஆதமுடைய மக்களே, நன்மையை தேடக்கூடியவர்களே முன்னேறி வாருங்கள். ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், நோன்பு 4வது நோன்பு ஆகுது, நான் என்ன முன்னேற்றத்தை அடைந்தேன்? ஆரம்பத்தில் எல்லாருக்கும் கொஞ்சம் குதூகலம் இருக்கும், பின்னுக்கு போக போக பிறை தேறது போல அமால்களும் தேய்ந்து கொண்டு போகும். சிலர் நோம்புல இருந்த பக்குவங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் விட்டுடுவாங்க. பெருநாள் அன்று நோம்புல கட்டுப்படுத்தி வைத்திருந்த பார்க்காத காட்சிகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சினிமாக்களில் உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. தேவையில்லாத பேச்சுகளை பேச ஆரம்பித்துடுவாங்க. மீண்டும் பழைய பாவம் வாயல்கள் துறக்கப்பட்டுவிடும். இப்பொழுது என்ன நடக்குது? மறுபடியும் இவன் மூமின் என்ற வரையறையில் இருந்து அப்புறப்பட்டவனாக ஆகிடுகிறான். ஏனெனில் ஒரு மூமின் தன்னை அறியாமல் ஒரு மறதியிலே தவிர நினைத்து விளங்கி பாவம் செய்ய மாட்டான். இது பாவம் என்று தெரிந்து தெரிந்தும் ஒருத்தர் பாவம் செய்வார் என்றால் அவர் மூமினாக இருக்க மாட்டார். இதனால தான் இந்த ஈமான் தக்வாவை பற்றி அதிகமாக பேசப்படுது. ரமலானுடைய நோக்கத்தை சிறு குழந்தை இடத்துல கேட்டாலும் சொல்லும், லால்லக்கும் தத்தக்கும். ரமலானுடைய நோக்கம் என்ன? பர்பஸ் என்ன ரமலானுடைய? லால்லக்கும் தத்தக்கும்,
நீங்க தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும். தக்குவாவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் கூலிகள் வேற எதற்கும் கிடைக்க பெற மாட்டாது. நாங்கள் எவ்வளோ பெரிய அமல்கள் செய்யலாம், ஆனால் அதுக்குள்ள அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்றா அதற்கு கூலி இல்லை. அச்சத்துடன் ஆதரவுடன் செய்யுங்கள். இதனால தான் ரமலான குறிப்பிட்டே ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலானில் ஈமானோடனும் நலவை நாடியவரால் ஈமானம் இருக்கணும். ஈமான் என்றால் நம்பிக்கை, ஆஹ்ராவுடைய நம்பிக்கை, ரப்ப சந்திப்பேன் என்ற நம்பிக்கை, கபருடைய வாழ்க்கை இருக்குது என்ற நம்பிக்கை, நரகத்துக்கு மேலான சிராத் போடப்பட்டிருக்குது, அதனை நான் நிச்சயமாக கடந்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கை, சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்கிறது, எதுவெல்லாம் கைப் யுக்மினூன பில் கைப், மறைவானவைகளை நம்பிக்குமாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நம்பிக்கையின் பேர்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு தான், இந்த நம்பிக்கையின் பேர்ல பாவங்களை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் முமின் என்று சொல்கிறான். அதே போல தக்வா உடையவர்கள் என்று சொல்கிறான். ஆனாலும் ஈமான் இல்ல, தக்வா இல்ல, இதனால் அமல்களுடைய இன்பம் இல்ல. சஹருடைய நேரத்தில் எழும்பினாலும் மஸ்ஜிதுக்கு பாதத்தை எடுத்து வைப்பதற்கு சிலர் தயார் இல்ல. பெண்கள் சஹருடைய நேரத்தில் எழும்பினாலும் கூட அவங்களுக்கு தஹஜ்ஜு தொழறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இல்ல. அவங்க காரணம் சொல்றாங்க, சஹருடைய ஏற்பாடு செய்யணும், வேற வேற பெரிய பெரிய ஆட்களுக்கு இருக்கிறது மாதிரி சர்வன்ட் எல்லாம் வேலைக்காரி எல்லாம் எங்களுடைய வீட்டில் இல்லை என்றும் சிலர்கள் காரணம் சொல்றாங்க. சர்வன்ட் வச்சு செய்யக்கூடியவங்களுக்கு விட சர்வன்ட் இல்லாம தியாகத்தோட செய்யக்கூடியவங்களுக்கு ரட்டிப்பான கூலி இருக்கிறது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பிவிட்டு ரெண்டு ரக்காத்த எங்களுக்கு தொலை ஏலாண்டா நோம்புடைய காலத்திலே ஆவது அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாங்க எங்க அமல் செய்ய போறோம். விருப்பமானது தான் தூக்கம். நல்ல தூக்கம் போனோரை எழுப்பாட்டினா அவருக்கு கோபம் வரும், அந்த அளவுக்கு விருப்பம். சிலவங்க உணவை கூட உண்ண மாட்டாங்க, சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க அவங்க தூக்கம் வந்துட்டால். இன்னும் சிலவங்க அழகான மனைவி பக்கத்தில் இருந்தாலும் தூக்கம் வந்துட்டால் அவன் பொருட்படுத்த மாட்டான். மனைவியும் அப்படித்தான், கணவனும் அப்படித்தான். ஆனா அந்த தூக்கத்தை அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்யறான். எந்த நேரம்? எல்லாரும் தூங்கக்கூடிய நேரம். சிலவங்க இரவெல்லாம் விழித்திருந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் தூங்குறது. ஆனா இவர் மூமினுடைய தன்மை அவருடைய விழாப்புறத்தை படுக்கையில் இருந்து ஆற்றிக் கொள்றாரு. சுபஹானல்லாஹ். ஒரு மூமினுடைய பெண்ணின் தன்மை அவள் விழாப்புறத்தை படுக்கையில் இருந்து ஆற்றிக் கொள்கிறார். அங்க அல்லாவை அழைக்கிறார். சஜிதா திலாவத் பொறவு அல்லா இடத்துல துவா ஹவுஃபன் வத்தமான், யா அல்லா நீ என்ன மன்னிப்பாயா? ஒரு பயம் வருது, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், இதனால் எனக்கு உண்ட வெகுமதிகளை அடையலுமா, எனக்கு உன்னுடைய தரிசனம் கிடைக்குமா, எனக்கு சுவன பாக்கியம் கிடைக்குமா, ஒரு பயம். அதே நேரம் தமான் ஒரு ஆதரவு. இது தான் மூமினுடைய தன்மை. மூமின் அமல் செஞ்சுட்டு நிறைவடைய மாட்டார். மூமின் அமல் செஞ்சுட்டு உள்ளத்தில் நான் பெர்ஃபெக்ட், நான் பூர்த்தியானவன் என்று நினைக்க மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல முன் வைப்பாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் கூறிய நல்லடியார்களின் தன்மைகள். அவர்கள் இரவெல்லாம் நன்மை செய்துவிட்டு வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார். அஸ்ஹார் என்றால் சஹருடைய நேரங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார். இரவெல்லாம் நன்மை செய்துட்டு சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்கண்டா, இன்றைக்கு இரவெல்லாம் பாவம் செய்துட்டு சஹருடைய நேரத்தில் செத்த பணத்தை போல தூங்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் என்னன்னு சொல்றது. இதனால் பொறுமதியான ரெண்டு, ஈமான் தக்வா. அல்லாஹ் சொல்கிறான் தக்வாவை கடைபிடி. தக்வா என்ன சகோதரிகளே? தக்வாவை அடையிறதுக்கு தூய்மை பெற வேண்டும். அந்த தூய்மைக்கு அல்லாஹ் தந்த முக்கியமான சாதனம் தான் தௌபா. தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா.
அசா ரப்புக்கும் ஐயுக்கஃபிர அன்கும் சையாத்திக்கும் நீங்க தௌபா செய்தா உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சில கிஃப்ட்களை தருவார். அதில் முதலாவது ஐயுக்கஃபிர அன்கும் சையாத்திக்கும். ஆனால் தௌபாவுடைய நுஃபந்தன அது கலப்பற்றதாக இருக்கணும், தூய்மையானதாக இருக்கணும். முதலாவது உங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுவார். சுபஹானல்லாஹ். ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாரு, தவறுக்கு கிஃப்ட். நல்லது செஞ்சா தானே கிஃப்ட் கிடைக்கும், நல்லது செஞ்சா தானே புகழ் கிடைக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தையும் நன்மையாக மாத்துறான். சுப்ஹானல்லாஹ். இதால தௌபாவினால உன்னோட பாவத்தை நன்மையாக மாத்துறேன் அடியாரே, என்னிடத்துல தூய்மையான தௌபாவை செய். முதலாளி தொழிலாளி, தொழிலாளி திருடுறார், பல லட்சம் ரூபா கோடி ரூபா திருடிட்டார். முதலாளி கவலைப்படுறார், ஆனாலும் சொல்கிறார் பரவாயில்லை நான் உனக்கு இன்னும் ஒரு கோடி ரூபா தாரேன். சுபஹானல்லாஹ். கோடி திருடி இருக்கிறாரு, சொல்றாரு இன்னும் ஒரு கோடி தாரேன். இது மாதிரி தான் அல்லாஹ் சொல்றார், செஞ்ச பாவம் எல்லாம் செஞ்சாய், நான் அந்த பாவத்தையே நன்மையாக்கி தாரேன். இது யாரால செய்யணும்? ஆனால் நிபந்தனை என்னது? முதலாளி சொல்றாரு நீ இது போற திருடக்கூடாது, அது ஒரு தௌபா. அல்லாஹ் சொல்றான் நீ இது போற பாவம் செய்யக்கூடாது. மனிதன் என்ற விதத்தில் தவறி பாவம் நடக்கும், மனிதன் என்ற விதத்தில் மறதியில பாவம் நடக்கும். தவறி மறதியில பாவம் நடந்தா அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான். உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்து ஃபஸ்தக்ரல்லாஹ்ஃபஸ்தக்ஃபர்லிதுனூபிஹிம், அவர்கள் உடனே இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். அப்படி இல்லாம அடியானே நீ நினைச்சு பாவம் செய்யாதே, உன்னோட கண்களை தூய்மையாக்கிக்கோ. இன்றைக்கு பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப வசதி வாய்ப்புகள் இருக்குது. கணவன் இல்லாத நேரத்தில், மனைவி இல்லாத நேரத்தில், பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில், தனிமையினுடைய சந்தர்ப்பத்தில், உள்ளூரில் வெளியூரில் உனக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள். இந்த நேரம் மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீ தடுத்து கொள்கிறாய், அல்லாஹ் பார்க்கிறானே என்ற சிந்தனை உனக்கு ஏன் வரல? அந்த சிந்தனை வரக்கூடியவர்கள் தான் தக்வாவுடையவர்கள். இதனால் ரமலான்ல தக்வா கிடைக்குது, எல்லா விதமான பாவங்களையும் விட்டு விடுகிறோம். மனைவியை கூட பகல் பொழுதுல அணுகல்ல, மனைவியை கூட இச்சையுடன் பகல் பொழுதுல பார்க்கல, கணவனை கூட பகல் பொழுதுல இச்சையுடன் அணுகல்ல. இந்த பயிற்சியை நீங்க ஏனைய நாட்கள்ல அந்நிய ஆடவர்களுடைய விடயத்துல, அந்நிய பெண்களுடைய விடயத்துல, அந்நிய பெண்களை உற்று நோக்கிறது, அந்நிய ஆடவர்களை உற்று நோக்கிறது, அவர்களை திரைகள்ல சினிமாக்கள்ல, அவர்களை ஸ்கிரீன்ல பார்க்கறது, இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களுடைய கண்களை தூய்மையாக்கிக்கோங்க, அதை சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு தகுதியானதாக ஆக்கிக்கோங்க, அதை ரப்புடைய தரிசனத்துக்கு காரணமாக ஆக்கிக்கோங்க என்று அல்லாஹ் எங்களுக்கு இந்த தக்வாவை பெற்றுக்கொண்டு நீங்க என்னுடைய இந்த பரிசில்களை அடைந்துக்கோங்க என்று சொல்கிறான். இதை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறேன். அஜீபு தாவத் தாயி, இந்த அடியார்கள் இதா தஆனி, என்னை இதா தஆன், என்னை அழைத்தாள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அழைங்க. நீங்க என்ன அழைத்தா நபியை உங்களிடத்துல சொல்லுங்க. அஜீபு தாவத் தாயி, என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன். இது ரமலானுடைய அந்த ஆயத்துடைய செட்டை சொல்லிக்கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் இதை சொல்கிறான். தக்வாவுக்கு எவ்வளவு சமீபமான காலம் ரமலானுடைய காலம். இந்த ரமலானுடைய காலத்திலையும் தஹஜ்ஜுத தொழாதவங்க, வாய்ப்பு இருந்தும் அதனை விட்டுவிடக்கூடியவங்க ஒரு தியாகத்தை எடுத்துக்கொள்வோம் சகோதரர்களே. அதே நேரத்தில் ஒரு கோல் வந்தால் எவ்வளவு நேரம் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம், அதே நேரத்தில் எங்களுக்கு தேவையான ஒன்றை ஃபோனில் பார்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் நாங்கள் அதை சர்ச் பண்ணுறோம் பார்க்குறோம். ஏன் அந்த சந்தர்ப்பத்தை நான் வீணாக்கக்கூடாது? அதில் எனக்கு நேரம் போகிறது விளங்குறது இல்லை. நான் இந்த ரப்புக்காக அந்த நேரத்தை கொடுக்குறேன், அவனுக்காக வேண்டி கியாமில் நிற்கிறேன், ருக்கு செய்கிறேன், சஜிதா செய்கிறேன். யா மரியம் ஜுதி வர்க்க இ மார்ராக்கின், பெண்ணை பார்த்து அல்லாஹ்
ஒரு கட்டளை இடுறான். அது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பெண். யார்? ஹசரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். மரியமே சஜிதா செய்யுங்க, ருக்கு செய்யுங்க, சஜிதா செய்யக்கூடியவங்களோட சேர்ந்து செய்யுங்க. எனவே கூட்டமாக தராவீகையும் தொழுங்க என்று அல்லாஹ் சொல்லாம சொல்கிறான். கூட்டமாக வணக்கங்களை புரிங்க என்று அல்லாஹ் சுபஹானு வ தஆலா வஸ்ஜுதி வர்க்கை மஅராக்கின், ருக்கு சுஜூத் செய்யக்கூடியவங்களோட சேர்ந்து நீங்களும் ருக்கு சுஜூத் செய்யுங்க என்று அல்லாஹ் சுன்னத்தான கூட்டு தொழுகைய அந்த ஆயத்தில் ஹசரத் மரியமுக்கு சொன்னான் என்றால், குர்ஆன் ஹசரத் மரியமுக்கு மட்டுமல்ல முழு உலக ஜனங்களுக்காக வேண்டும் இறக்கப்பட்டது. அதைத்தான் சொல்லப்படுது, ரமலானில் நான் குர்ஆனை இறக்கிறேன். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்நாஸ், எதற்கு மனிதரே உன்னுடைய நேர்வழிக்காக. ரமலானில் தான் நேர்வழி அடையும். ரமலான்ல நான் நேர்வழி அடைய இல்லை, எந்த கண் பார்த்ததை பார்த்து கொண்டே இருக்குது, எந்த நாவு எந்த ஜீபத்தை பேசுதோ அதை பேசிக்கொண்டே இருக்குது, எந்த உள்ளம் பாவத்தை விரும்பி கொண்டிருக்குது. நான் ஹராத்தை புசித்து கொண்டிருக்கிறேன், சொன்ன பொய்ய சொல்லி கொண்டிருக்கிறேன், அந்த நினைத்த வஞ்சகத்தை இன்னும் உள்ளத்துல தாங்குறேன். என்னிடத்துல பெருமை இருக்குது, பொறாம இருக்குது, கபடம் இருக்குது, தீய குணங்கள் இருக்குது, நான் இவைகளை விட்டுவிட வேண்டும் என்று ரமலான்லையும் நாங்க எங்களை திருத்திக் கொள்ள இல்லை என்றா, மற்றவர்களை மதிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, அவர்களை கண்ணியப்படுத்துறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த தன்மைகளை ரமலான்லையும் வரவழைத்துக் கொள்ள இல்லைண்டா. நானும் நீங்களும் இன்னும் 1000 ரமலான்களை சந்தித்தாலும், 1000 ரமலானை சந்திக்க போறதில்லை என்றாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சந்தித்தாலும் என்னை உங்களையும் திருத்த இயலாது. இந்த பாக்கியங்கள் எங்களை விட்டும் போய்விடும், அது தங்க மாட்டாது. இதனால் பாக்கியத்தை அடைவோம், இமாவுடைய ருசியை பெறுவோம், இபாதத்துடைய டேஸ்ட்டை நானும் நீங்களும் அடைவோம். சகோதரிகளே, யார் பாவத்தை விடுவாங்களோ இபாதத்துடைய டேஸ்ட் அவர்களுக்கு வந்துவிடும். இதனால் நீண்ட நீண்ட சஜிதாக்கள் ருக்குக்கள் சேருது ரொம்ப இலகுவானதாகிடும். அந்த ஈமானுடைய பாக்கியத்தை அடைந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதவ வக்கியாமா, தன்னுடைய ரப்புக்கு அவர்கள் இராத்தரிப்பார்கள். சிலர் செக்யூரிட்டி வேலை செய்வாங்க, ராவெல்லாம் விழித்து இருந்து தூக்கம் முட்டிக்கொண்டு இராத்தரிக்கிறது. இன்னும் சிலர்கள் காவல்கள் மற்றும் புரிவாங்க, மற்றும் சிலர் பாவங்களுக்காக வேண்டி விழித்திருப்பாங்க, இன்னும் சிலர் பாவங்களை தஷ்கீல் பண்றதுக்காக அதனுடைய பிசினஸ்கள் செய்யறதுக்காக வேண்டி திட்டம் சீட்டு கொண்டிருப்பாங்க, மற்றும் சிலர் கிளப்புகளையும் லொட்ஜுகள்லையும் சில மோசமான இடங்கள்லையும் விபச்சாரர்களிடத்திலையும் இரவு தரிப்பாங்க. சஹாபாக்கள் இரவு தரித்தாங்க. எபீதூன், இந்த பாத்த எபீது என்ற சொல்லிலக்கண வார்த்தை இருக்குதே, இது இரவு தரிக்கிறது சொல்றது, இரவு தங்குறது. இரவு எங்க தங்குறது? ஒன்று வீட்டில் தங்கணும், அல்லது பலரும் பல இடங்களில் தங்குறாங்க. ஆனா இவங்க எங்க தங்கினாங்க? ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ருக்குலையும் சுஜூதிலையும் இரவு தங்கினாங்க. ருக்குலையும் சுஜூதிலையும் இரவு கழிந்தது. யபீதுன லிரப்பிஹிம், யாருக்காக? பாவத்துக்காக இல்ல, பாவங்களை பிளான் பண்றதுக்கு இல்ல, காவல் புரியறதுக்கு இல்ல, மற்றவங்களுக்காக வேண்டி தன்னை மிளகு திரியாக்கி கொள்றதுக்கு இரவு தருக்க இல்ல, சில ஃபங்க்ஷன்களின் பொழுது அவர்களுக்கு மெருகூட்ட வேண்டும் என்கிறதுக்காக இரவு தருக்க இல்ல, அல்லது அந்நியவர்கள் அவர்களுடைய ஜனாசா விழுந்துட்டா இரவெல்லாம் அவர்கள் அந்த சொகன் பிட்டனிக்கு போயிட்டு செமெட்ரிக்கு போயிட்டு இரவெல்லாம் விழித்திருப்பாங்க, அந்த நிரப்புக்கு முன்னால தலை வெடிக்கும் வரைக்கும். அப்படி இல்ல, இவங்க எங்க தரிச்சாங்க? லிரப்பிஹிம், ரப்புக்காக. சுஜ்ஜதம் வ கியாமா, சுஜூதுலையும் கியாமுலையும். சுஜூதுல நீண்ட நேரம் போகும், கியாமுல நீண்ட நேரம் போகும். ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுஜூத் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பயந்தாங்க, உயிர் போயிட்டுட்டோ தெரியாது, காலை பிடிச்சி பார்த்தாங்க, விசும்பிச்சு, இல்லை என் கணவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி.
ருக்குல அது மட்டுமில்ல கியாம்ல நின்ற நிலமையில அவர்கள் இருப்பாங்க கால் வருத்தம் ஏற்படும் ரசூலுல்லா கால் வீங்கும் அளவுக்கு வணங்கிறாங்க அல்லாஹ்வ சஹாபாக்களும் இருந்தாங்க இன்ன ரப்பக யாலமு அன்னக தகூமு அதுனா மின் சுலுசில் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு அதோட அல்லாஹ் சொல்றான் வ தாஇஃபத்தும் மினல் முஃமினீன் நீங்க இப்படி இரவெல்லாம் கழிக்கிறீங்க அல்லாஹ்வுக்கு தெரியும் அரவாசி மேலும் அதுல மூணுல ஒன்று மூணுல ரெண்டு இப்படி சில முழு இரவையும் இதோட உங்களோட சேர்ந்து மூமின்களுடைய ஒரு கூட்டமும் இரவை கழிக்கிறார்கள் சுபஹானல்லாஹ் இது அல்லாஹ்வுக்கு தெரியும் அலிமல்லாஹ் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அந்த தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமா என்கிறத தான் சிந்திக்கும் வெறுமனை பசித்திருக்கிறது தாகித்திருக்கிறது நோம்புடைய நோக்கம் இல்லை சொன்னாங்க ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யத கவுல ஸூர் வல் அமல பி யார் பாவகரமான பேச்சுகள் கவுல ஸூர் பொய்யான பேச்சுகள் இன்னும் அந்த பேசுவதனை கொண்டு செயல்படுத்துறது இவைகளெல்லாம் நோம்புடைய காலத்தில் கூட விட்டுவிடவில்லையோ ஃபலைசலில்லாஹி ஹாஜதுன் ஃபி ஐ யத தாமஹு வ ஷராபஹு அவனுடைய சாப்பாடு அவனுடைய குடிப்பானங்களை விட்டு பசியில் இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை எந்த தேவையும் இல்லை இதனால இந்த பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் ஏன் பாவங்கள் நாங்கள் பாவம் செய்யலை என்று சிலவங்க நினைப்பாங்க இல்லை நாங்கள் எல்லாருமே பாவிகள் தான் ஏன் குள்ளுபணி ஆதம் ஹத்தா ஊன் ஆதமுடைய மக்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஹைருல் ஹத்தா ஈனா அத்தவாபூன் அந்த தவறு பாவம் செய்யக்கூடியவர்களையும் சிறந்தவர்கள் அல்லா இடத்துல மீளக்கூடியவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் பச்சாதாபப்படவனும் கண்களில் இருந்து கண்ணீர் வடியவனும் கவலை ஏற்படுவனும் யாழ்லா நீ உன்னை சம்பாதிக்க தந்த நேரங்களை வீணாக்கிட்டேனே என்ன மண் நீ என்று அல்லா இடத்துல நாங்க மன்றாடணும் அந்த பாவத்தை பற்றிய கவலை யாருக்கு வரமாட்டாதோ இவர்களுடைய நோம்புலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை இதனால் தான் களப்பற்ற தௌபா செய்யுங்க அதனால் உங்களுக்கு நான் முதலாவது தரக்கூடிய அந்த பரிசு என்னண்டா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றுவேன் யுக்கஃபிர்வான்கும் செய்ய ஆத்திக்கும் ரெண்டாவது உங்களுக்கு தரக்கூடியது தான் வயுதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஆறுகள் அறிவுகள் எடுத்தோடும் சொர்க்கத்தில் உங்களை நுழைய வைப்பேன் அதுக்கு முதல் அல்லாஹ் சொல்கிறான் அசா ரப்புக்கும் யுக்கஃபிர்வான்கும் செய்ய ஆத்துக்கும் வயுதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அல் அல்ஹன் அல்ஹன் தஹ்திஹல் அன்ஹார் யௌமலா யுஹ்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனூ மா மேலும் பாவம் செய்தவர்களுக்கு ஒரு கேவலம் இருக்குது இரவுல பாவம் செய்தால் பகல்ல முகத்தில் காட்டு அது யாராக இருந்தாலும் சரி ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுறாங்க நான் ஒரு பாவம் செஞ்சால் அதனுடைய பிரதிபலிப்பை என் மனைவியில் பார்ப்பேன் என் வாகனத்தில் பார்ப்பேன் சிலவங்க எப்போ பார்த்தாலும் வாகனம் கேரேஜுக்கு போகும் பைக் கொண்டு அவருக்கு ஓட்டையெல்லாம் எந்த நேரமும் லெட்டு இது ஏன் உண்ட பாவம் தான் பொண்டாட்டி சொல்றது கேட்கிறாள் இல்லை பொண்டாட்டி பர்தாவை பேன்றாள் இல்லை பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் கத்துறாள் பத்து வீட்டுக்கு அங்கால கேட்குது இது காரணம் என்ன மனிதனை நீ செய்யக்கூடிய பாவம் அதே மாதிரி கணவன் மாறு செய்கிறாரா பிள்ளைகள் மாறு செய்தா நாங்கள் எங்களுடைய ரப்புக்கு மாறு செய்கிறோம் என்கிறத மறந்துவிடக்கூடாது நாங்கள் எது செய்வோமோ அது எங்களுடைய பிள்ளைகளும் செய்யும் தக்வல் உசூல் தன்ஃபவுல் ஃபுரு உசூலுடைய அதாவது உம்மா வாப்பாவுடைய தக்வா ஃபுரு அதாவது பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனம் அளிக்கும் தாசில் உசூல் தஹ்லிக்குல் ஃபுரு உம்மா வாப்பாவுடைய மாறுபாடு பாவம் ரப்புக்கு செய்யும் மாற்றம் பிள்ளைகளை நாசமாக்கும் நாசமாகும் இதனால் எந்த காரணத்தை கொண்டும் ஹராத்தை பார்த்துறாதீங்க உங்களுடைய பிள்ளையும் பார்க்கும் தஹஜ்ஜு தொழுது கொண்டிருந்தால் மகள் அந்நியவர்கள் ஓடி போயிட்டா இதுக்கு காரணம் என்ன சிந்திப்போம் வாப்பாமார்களே சிந்திங்க உம்மாமார்களே சிந்திங்க வாப்பாமார்களே எந்த ஹராத்தை கொண்டு வந்து மகளுக்கு திங்க கொடுத்தீங்க யார் ஏமாற்றி கொண்டு வந்து மகனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தீங்க
كل لحم نبت من حرام فالنار أولى به حراتين مولما ولر كودية أوبر سدي بندمم نرهت كتان ميهوم أرهدي على دي أرمي نائهم صلى الله عليه وسلم أرهولي واك مولي دي نانم نينجلم ربك ويندي والا ويندم أدتك والكي الله تندر كران اتريو پير انجلو دي رند ورغل قبر لا پيت تونجي كوندر كران انجلو دي انن ندك دي انجل على پيت پاك مولي آدي அவர்கள் ஆல வந்து சொல்லவும் முடியாது அவர்களோடு என்னென்ன நடந்து விட்டது அவருடைய கஃபன் துணிகளுக்கு என்ன ஆகிட்டது அவருடைய மூட்டுகளுக்கு எலும்புகளுக்கு என்ன ஆகிட்டது அழகான பட்களை கொண்டு சிரித்து கொண்டிருந்தாங்க அவைகள் எல்லாம் உதிர்ந்து போயிட்டது அவருடைய அழகு வதனங்களை கொண்டு அதனை ரொம்பவும் மேக்கப் பண்ணி கொண்டு வளம் வந்து கொண்டிருந்தாங்க இன்றைக்கு புழு பூச்சிகளுக்கு அவைகள் இரையாகி விட்டது அவர்களுடைய உடம்பெல்லாமே அங்க சேலும் சலமுமாக மாறி மண்ணோடு மண்ணா போய் உக்கிலந்து விட்டது அன்னாலும் அல்லாஹ் எழுப்பாட்ட போகிறான் மீண்டும் உயிர் கொடுப்பான் எப்படி உங்களை ஆரம்பத்தில் படைத்தானோ அதே போல் அல்லாஹ் மீண்டும் எழுப்பாட்டி உங்களிடத்துல கேள்வி கணக்கு கேட்பான் தக்குவாவை கடைபிடுங்க அல்லாஹ்வை பயப்படுங்க இந்த தக்குவா தான் உங்களுக்கு உணவு கொண்டு வந்து தரும் இந்த தக்குவா அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நண்பக்க அவனை பொறுப்பு சாற்றுவது அவனை உங்களுக்கு போதுமானவனாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் இதனால் கேவலம் தௌபா செய்கிறவங்களுக்கு இருக்க மாட்டான் துனியாவிலும் அவருடைய கேவலத்தை அல்லாஹ் நீக்கிவிடுவான் அவர் ஏதும் பாவம் செஞ்சு பிரபல்யம் அடைந்திருந்தாலும் மக்களுக்கு மறக்கடிக்க செஞ்சு அல்லாஹ் அவரை வரவேற்பான் அவர்களுக்கு சமூகத்தில் கண்ணியம் கிடைக்கும் இது எதனால கிடைக்கிறது தௌபாவின் மூலம் கிடைக்கிறது தௌபா செய்யுங்க உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் சுபஹானல்லாஹ் யௌமலா யுஹ்ஸில்லாஹு நபி துனியாவில் மட்டுமில்லை ஆஹிராவிலையும் அல்லாஹ் எப்படி நபியை கேவலப்படுத்த மாட்டானோ அதே மாதிரி வல்லதீன ஆமனு மா அந்த நபியோட சேர்ந்து உண்மையான மூமின்கள் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் அவர்கள் சூன பதிகளில் சந்தோஷமாக இருப்பாங்க அவர்களுக்கு கேவலம் என்பது இல்லை நூறுகும் யஸ்ஹா பைன ஐதீஹிம் அந்த தௌபாவின் மூலமாக அல்லாஹ் சுபஹானு வ தஆலா கொடுக்கக்கூடிய அடுத்த வெகுமதி தான் ஒரு பெரிய பிரகாசத்தை அல்லாஹ் கபர்ல இருந்து எழுந்து அந்த சூனத்தின் பாதையில் போகக்கூடிய நேரத்தில் கொடுத்துடுவான் அங்க முனாஃபிக்கீன்களுக்கும் சில வெளிச்சங்கள் இருக்கும் அதெல்லாம் அணைந்துவிடும் அவர்கள் இருளிலே தங்கிவிடுவார்கள் மாற்றிக்கொள்வார்கள் மூமின்கள் முன்னேறி போவார்கள் அழைப்பார்கள் அலமுனக்கும் மாக்கும் நாங்களும் உங்களோடு தானே இருந்தோம் எங்களை கொஞ்சம் பாருங்க உள்ளுருனா நக்தபிஸ் மின் நூறிக்கும் உங்களுடைய வெளிச்சத்தில் இருந்து வெளிச்சம் பெற்றுக்கொள்வோம் அவர்கள் சொல்வார்கள் கீழர் ஜீவ் வராக்கும் ஃபல் தமிசு நூறா பின்னால போயிட்டு அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கோங்க பின்னால இவங்க ஓடுவாங்க அல்லாஹ்வுடைய வேதனையில சிக்கி கொள்ளுவாங்க அங்க அவங்களுக்கும் இந்த மூமின்களுக்கும் மத்தியில ஒரு மதில் எழுப்பாட்டப்படும் வம் தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன் பாவிகளே இன்றைக்கு நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்க என்ற அடிப்படையில அல்லாஹ் இந்த முறையிலையும் பிரித்து விடுவான் அவர்களுக்கு மத்தியில் ஒரு மதில் எழுப்பாட்டப்பட்டுவிடும் அந்த மதிலுடைய உட்புறத்தில் இருக்கும் அல்லாஹ் சுபஹானு வ தஆலாவுடைய இரக்கம் கருணை வலாஹிருஹு மின் கிபலஹில் அதாப் அதுடைய வெளிப்புறத்தில் இருக்கும் அல்லாஹ்வுடைய வேதனை இப்பவும் அழைப்பார்கள் யுனாதூனஹும் அலம் நக்கும் மாக்கும் ஏன் எங்களை விட்டுட்டு போறீங்க உங்களோட தானே இருந்தோம் உங்களோட தானே சஃபுல் ஒன்றுக்கு நின்றிருந்தோம் தொழுதும் உங்களோட தானே கலரிகளில் சாப்பாடுகளில் கலந்து கொண்டோம் உங்களோட தானே நாங்கள் வாழ்ந்தோம் உங்களோட தானே கிளாஸ் போனோம் உங்களோட தானே பயணம் போனோம் ஓ அதெல்லாம் செஞ்சீங்கத்தான் ஆனாலும் வலாக்கின்னக்கும் ஃபதந்து மன்ஃபுசக்கும் நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களை ஃபித்னாவில் போட்டுக்கொண்டீங்க பாவம் செஞ்சீங்க குழப்பத்தில் போட்டீங்க வர்த்தப்தும் மேலும் உங்களிடத்தில் சந்தேகம் இருந்து கொண்டிருந்துச்சு இந்த கபரு மஹ்ஷர் சியார் சிராத் சொர்க்கம் நரகம் தண்டனைகள் இவைகளை பற்றி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருந்துச்சு வர்த்த ரப்பஸ்தும் நாங்களும் உங்களோட பாவத்துக்கு இணைய வேண்டும் என்று விரும்பினீங்க
மனைவி விரும்புகிறாள் கணவனும் பாவத்துக்கு துணை போகணும், கணவன் விரும்புகிறாள் மனைவியும் துணை போகணும். இன்றைக்கு சேர்ந்து பாவம் செய்கிறாங்க, ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை கூட இல்லை. இறுதியில் இப்படி பாவம் செய்த மனைவியுடைய உள்ளத்தில் கணவன் உடைய அன்பு பாசம் கண்ணியம் இல்லை, அதே பாவம் செய்த கணவனுடைய உள்ளத்தில் மனைவின் மீது அன்பு பாசம் கண்ணியம் கிடையாது. ஏதோ வாழ்வோம் என்று நரகத்துக்குரிய பாதைகளை அமைத்து கொண்டிருக்கின்றாங்க. கியாமத்து நாளில் குடும்பத்தோடு நரகத்துக்கு போவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், சொல்லுங்க நபியே, குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஅஹ்லீஹிம் யௌமல் கியாமா. நஷ்டவாளர்கள் யார்? துனியாவில் தியாகத்துடைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, துனியாவில் ஓலை குடிசையில் வாழ்ந்து, துனியாவில் ஆடை இல்லாமல் வாழ்ந்து, உடலுக்கு ஆடைக்கு பெச் போட்டு அவங்க வாழ்ந்து, துனியாவில் கிடைக்கிற ஒரு நேரம் சாப்பிட்டு ஹலாலை பேணி ஹராத்தில் இருந்து விலகி வாழ்ந்தாங்களே, இவர்கள் தான் நாளை மறுமையில் வெற்றி இருக்கிறது, இவர்கள் தான் துனியாவிலேயும் கண்ணியமானவர்கள். அப்படித்தான் இருந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த சமூகம். நீங்கள் அப்படி ஒரு தியாகத்துடைய ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கண்டா, நாளை மறுமையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியத்தை யாராலும் கற்பனை செய்தும் பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேவலப்படுத்த மாட்டான், பிரகாசம் இருக்கும். அது நூறுஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பைமானிஹிம், ரொம்ப விசாலமாக எங்களுடைய நாலு புறத்திலையும் படர்ந்து இருக்கும். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் செய்த அக்ரிமெண்ட்கள், அவனுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அவனுடைய பேரில் செய்த சத்தியங்களை சீரான முறையில் நிறைவேற்றியதின் காரணமாக அல்லாஹ் தரக்கூடிய ஒரு மாபெரும் பரிசு தான் இது. இது தான் வெற்றி. சுப்ஹான ஒமன் ஜுஹசிய அணினா வ உதுகிறல் ஜன்னா ஃபகது ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் நுழைவிக்கப்படுறாரோ அவர் தான் வெற்றி பெற்று விட்டார் என்கிறத அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகின்றான். இதனால் நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கிறது அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அதனை கடந்து தான் நானும் நீங்களும் சொர்க்கத்தை அடையணும். அதில் வெளிச்சம் இருக்க மாட்டாது, இருள் நிறைந்திருக்கும். தௌபாவின் மூலமாக அந்த பாலத்தை கடக்கும் வெளிச்சம் கிடைக்கும். சிலர் மின்னல் வேகத்தில் கடந்துடுவாங்க, சிலர்கள் ஓடி கடந்துடுவாங்க, சிலர் நடந்து கடப்பாங்க, சிலர் பல மாதங்கள் வருடங்கள், சிலர் நொடி பொழுதில் இப்படி, மற்றும் சிலர் தட்டி தடமாறுவாங்க, அதில் விழுந்து விடுவாங்க. சகோதரிலே, இதுக்குத்தான் ஈமான் என்றது. இந்த நம்பிக்கை உள்ளத்தில் வந்தால் தான் தக்குவா வரும். நான் ரப்புக்காக வாழ வேண்டும், ரப்புக்காக அமல் செய்ய வேண்டும் என்ற உள்ளத்தில் எண்ணம் வரும். சுஹைல் அலியின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனி தக்குவா, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் தக்குவா என்றால் என்ன என்று கேட்கப்பட்டு, தக்குவா என்ன, ரமலான்ல தக்குவாவை பேசுவோம் நாங்கள். அவங்க சொன்னாங்க, தக்குவா என்கிறது அல்ஹவுஃபு மினல் ஜலீல். முதலாவது நாலு விடயங்களை சொன்னாங்க, அதில் முதலாவது அல்ஹவுஃபு மினல் ஜலீல், மகத்துவம் மிக்க கண்ணியமான அல்லாஹ்வுடைய பயம் வரணும். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் பயப்படுறதுக்கு அவனை ஒரு பயங்கரமான உருவமாக கற்பனை செய்து பயப்படுறதா? அப்படி கற்பனை செய்கிறதுக்குரியவன் அல்ல அவன். அவனுடைய அழகு எந்த அளவு, இலா ரப்பிஹா நாதிரா, கியாமத்து நாளில் சில பார்வைகள் பார்க்கும், சோனத்துடைய இன்பங்கள் மறக்கும், ஹூர்லினுடைய இன்பங்கள் மறக்கும், பாலாறு தேனாறு மதுவாறு, அங்கே இருக்கக்கூடிய ஆடை அணிகலங்கள், அங்கே இருக்கக்கூடிய நகை நட்டுகள் ஜுவல்லரிஸ் எல்லாமே மறந்துவிடும். ஹூர்லின் பெண்களை கூட ஆண்கள் மறந்து விடுவாங்க. தன்னுடைய அழகான கணவன்மார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு பெண்கள் பார்த்து கையை வெட்டி கொண்டாங்க. மஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதன் அல்ல, இவர் ஒரு மலக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகு பொழிந்தவர்கள் அவர்களுடைய அழகில் கணவன்மார்கள் இருப்பாங்க. ரசூல்லாவுடைய பண்புல கணவன்மார்கள் இருப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குரலோசையில் கணவன்மார்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்திலையும் ஒவ்வொருத்தருக்கையும் இந்த எல்லா தன்மைகளும் இருக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குரலோசையை கேட்கக்கூடிய பறவைகள் கூட ரக்கை சிந்தாம அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கும். மலைகள் கூட அவர்களுடைய அந்த ஓசையை கேட்கும். இந்த அளவுக்கு இனிமையான ஓசையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கொடுத்திருந்தான். அந்த குரல் ஓசைத்தான் கியாமத்து நாள் அன்று ஒவ்வொரு சொர்க்கவாதிகளுக்கும் இருக்கும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 60 மூலம் உயரத்தை கொடுத்திருப்பான். மேலும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயது ஆண்களுக்கு இருக்கும். சகோதரிகளே, பெண்கள் 16 இருப்பாங்க. நாளுக்கு நாள் அழகு கூடிக்கொண்டே போகும். இந்த வெகுமதிகள் எல்லாம் எதற்கு? தக்வாவுக்கு மட்டும்தான். குரானுடைய ஆரம்பமும் அதுதான் சொல்லுது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. இந்த குரான்ல இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட இதிலையும் சந்தேகம் இல்லை. ஒரு மூமின் தான் அதில் நம்புவான். அது ஹுதல்லில் முத்தகீன், தக்குவாதாரிக்கு தான் நேர் வழி காட்டும். எனவே அல்லாஹ்வுடைய பயத்தோட தான் குரானை பின்பற்ற முடியும். இதனால தான் அல்லாஹ் குரானை ரமலானுடைய மாதத்தில் இறக்கினார். இந்த பக்குவத்தை வச்சு குரானை பின்பற்று, அப்பத்தான் வட்டி அணுகாதே என்றதால தக்குவா இருக்கிறது, அதை அணுக மாட்டான். ஹராத்தை புசிக்காதே, புசிக்க மாட்டான். ஹராமான ஆண பெண்ணை பார்க்காதே, பார்க்க மாட்டான். ஹராமான சினிமாவை உற்று நோக்காதே, ஹராமான சினிமா கீதம் கேட்காதே, சங்கீதங்களை கேட்காதே. யார் சங்கீதம் கேட்பார்களோ, லம் யஸ்மஇ ரூஹானீன ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ரூஹானீன்களுடைய, சொர்க்கத்தில் ரூஹானீன்கள். யார் ரூஹானீன்கள்? யார் ரசூலல்லாஹ்? சஹாபாக்கள் கேட்ட நேரம் குர்ரா உல் ஜன்னா, சுவனத்தினுடைய காரிமார்கள், சுவனத்தினுடைய காரிமார்கள். அது உலகத்தில் இருக்கக்கூடிய வெறுமனை ஈமான் இல்லாதவர்களுடைய பாடல்களின் குரலோசை போல இருக்க மாட்டாது. அதை கேட்டால் அப்படியே அவர்கள் அசந்து போயிடுவார்கள். அந்த இன்பத்திலே பல வருடங்களை கழித்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கும் இன்பத்தில் அனைத்து இன்பங்களையும் மறந்து விடுவார்கள். 70,000 வருடங்கள் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார்கள், சளைக்கவே மாட்டாது. இது யாருக்கு? உண்மையான தக்குவாவுடையவர்களுக்கு. அல்லாஹ் சொர்க்கவாதிகளை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவான். அவர்களை அழைப்பான், வாருங்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு. மலாய்க்கா அழைப்பு கொடுப்பார். ஆனாலும் பர்தாவுல அந்நிய ஆடவன் என்ன பார்க்க கூடாது என்று மறைத்து கொண்டு பேணுதலாக பக்குவமாக ஒரு தியாகத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்த பெண்மணி. அதுக்காக வேண்டி நீங்க அப்படியே முடங்கி கிடங்க என்று நான் சொல்லல, நீங்க படிங்க, எல்லாம் செய்யுங்க என்றாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய உடம்ப யாரும் பார்த்து விட கூடாது, என்னுடைய கூந்தலை யாரும் கண்டுவிடக் கூடாது. நான் என்ன அழகுபடுத்தி இருக்கிறேன், ஏண்ட அழக என்னை யார் கரம் பிடிப்பாரோ? ஹலாலான என்னுடைய கணவன் மட்டும்தான் பார்க்கோடும், அல்லது திருமணம் முடித்தவர்கள் ஏண்ட கணவனுக்கு மட்டும்தான் நான் விருந்து படைக்கோணும் என்ற பக்குவத்தோடு வாழ்வார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தான் கடிபானர்களே ஹூர்லின்களுடைய தலைவிகளாக ஆகும் பாக்கியத்தை கொடுப்பார். ஹூர்லின்கள் ஹொலிக்னமின் தஸ்பீஹாத்தில் மலாய்க்கா, மலாய்க்காமார்களுடைய தஸ்பீஹாத்துகளின் மூலமாக படைக்கப்பட்டவர்கள். லம் யத்மிஸ் ஹின்ன இன்சுன் கபுலகும் வலா ஜான், அவர்களை இதுக்கு முன்னால ஜின்களோ மனிதர்களோ தீண்டியதில்லை. உலகத்தில் தீண்டப்படாத யாரும் இல்லை. உலகத்தில் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அன்னியன் கூட அப்படியே சுமந்து ஒரு முத்தம் கொடுத்திருப்பார். தீண்டப்படாத ஒருத்தருமே கிடையாது. பிறக்கிற நேரத்தில் டாக்டர் தீண்டி இருக்கிறார், அங்க எல்லாரும் பிடிச்சி இருக்கிறாங்க. ஆனா இந்த ஹூர்லிங்கள் எப்படி அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள், மலாய்க்காமாருடைய தஸ்பீஹாத்துகளால் படைக்கப்பட்டவர்கள், தூய்மையானவர்கள், ஜின்கள் மனிதர்கள் தீண்டாதவர்கள், அவர்களுடைய தலைவிகளாக இருக்கும் பாக்கியம் யாருக்கு? பர்தாவுல பேணுதலாக பக்குவமாக வாழ்ந்தவர்களுக்கு. இதனால நாங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ்வை இந்த முறையில் பயப்படுறது சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வோட உண்மையான முறையில் வெக்கம் கொள்ளுங்க. நாங்க உண்மையான முறையில் தானே வெக்கம் கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கிறத போல இல்ல. அல்லாஹ்வுடன் உண்மையான வெக்கம் கொள்றதாக இருந்தால் நீங்க உங்களுடைய முகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய விடயத்தில் அல்லாஹ் பயந்துக்கோங்க, அதாவது வெக்கப்படுங்க. உங்களுடைய கண்களினால் ஹராத்தை பார்க்காதீங்க, நாவினால் ஹராத்தை பேசாதீங்க, உங்களுடைய மூக்கினால் ஹராமான எந்த ஒரு வாச
வாசத்தையும் நுகராதேங்க ஐயமம் ராத்தி நிஸ்தாஅதரத் மர்ரத் அலா கௌமின் லியஜிது ரிஹஹா ஃபஹிய ஜானியா யாராவது ஒரு பெண்மணி அத்தர் மணம் பூசிக்கொண்டு பெர்ஃப்யூம் பூசிக்கொண்டு பாதையில் நடந்து போறாள் ஆண்களுடைய வாசம் அவளுடைய வாசம் ஆண்கள் நுகர்றார்கள் என்றால் அவள் ஒரு விபச்சாரி என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இதனால நீங்க பக்குவத்தை கடைபிடிங்க அப்படியான பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தரிசனம் செய்ய சொர்க்கத்துக்கு வருவாங்க சுப்ஹானஹு அந்த பெண்களை தரிசனம் செய்யறதுக்கு அல்லாஹ் வருவான் அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு ரொம்ப விருப்பமானவர்களாக இருப்பாங்க கணவன்மார்களும் அவருடைய மனைவிமார்களை தவிர வேற யாரையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாங்க இப்படியான சுகமான வாழ்க்கை எதன் மூலமாக கிடைக்குது தக்வாவின் மூலமாக கிடைக்குது இன்றைக்கு நாங்கள் துனியாவில் சில சுகங்களை இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அதனால தான் வீடு கட்டுறோம் வீட்டுக்கு ஏசி பண்ணுறோம் அதுக்குண்டான சோஃபாக்களை தளப்பாடங்களை கொண்டு வந்து போடுறோம் மேலும் அது அழகாக இருக்க வேண்டும் என்று எப்படியான டைல்கள் பிடிக்கணுமோ கிரானைட் வேணுமா மற்றும் உண்டான செரமிக்கள் வேணுமா நல்ல டைல் வகைகள் எல்லாம் கொண்டு வரோம் கார்பெட்ஸ்களை கொண்டு வரோம் மேலும் சீலிங் பண்றோம் சுபஹானல்லாஹ் ஏன் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறதுக்காக எனவே நால மறுமையுடைய சுகமான வாழ்க்கை இந்த துனியாவில் இருக்கக்கூடிய பணத்தின் ஊடாக சாதிக்கிறது போல எங்களுக்கு சாதிக்க முடியாது லவ் யஃப்ததி கியாமத்து நாளில் எல்லாமே கொடுப்பான் முழு மனிதர்களையும் தாரேன் என்ற உம்மாவை தாரேன் வாப்பாவை தாரேன் சகோதரியை தாரேன் மனைவியை தாரேன் யவத்துல் முஜ்ரிமு யௌமாயதீன் அந்த கியாமத்து நாளில் ஒரு பாவி நினைப்பான் லவ் யஃப்ததி பிபனி என்ற மகனை தாரேன் வ சாஹிபத்தி என்னுடைய மனைவியை தாரேன் வ ஃபசீலத்தி இல்லத்தி துவி துனியாவில் நான் யார் யாரிடத்துல எல்லாம் போயிட்டு அடைக்கலம் புகுந்தேனோ என்னுடைய உறவினர்கள் வமன் ஃபில் அர்லி சும்மா யுஞ்சி பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எல்லாரையும் தாரேன் நான் தப்பிக்கொள்ள முடியும் என்றால் அதுதான் இன்றைய நேரத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய விமோசனம் என்று சொல்லி நினைப்பான் கல்லா ஓண்ட நினைவுக்கு ஓண்ட நினைப்பு அது ஒரு வெறுமனே கற்பனைத்தான் நடக்க மாட்டாது நீ நரகத்துக்கு தான் போவாய் இன்னஹா லலா அது லலா என்ற நரகம் நஸ்ஸா அத்தன் லிஷவா அது உன்னுடைய மண்டை ஓட்டில் இருந்து முழு உடம்புலையும் அப்படியே தோள்களை உரிச்சி எடுக்கும் ததுமன் அதிபர வத்தவல்லா யாரெல்லாம் அதனை விட்டும் விரண்டு ஓட போகிறாங்களோ அவங்களை அப்படியே அது பறிச்சு எடுக்கும் என்று இது ரப்பு குரான் சொன்னார் இந்த வார்த்தைகளை கூறும் பொழுது ஈமான்ல அதிகம் ஏற்படணும் பயம் உண்டாகும் தக்குவா உருவாகணும் அல்லாஹ் குரான்ல உண்மையான மூமின்களுடைய தன்மைகளை கூறும் பொழுது அவர்களுக்கு குரானுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டா ஜாதத்தும் ஈமானா ஈமான் அதிகரிக்கும் என்று சொன்னார் இன்றைக்கு எவ்வளவு கேட்கிறோம் சகோதரிகளே என்ன ஈமான்ற ஒரு அசைவு கூட ஏற்படுவது இல்லை ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டும் தூரமாக இருக்கிறோம் இதற்கு காரணம் அல் ஹௌஃபு மின் அல் ஜலீல் அல்லாஹ்வுடைய பயம் எங்களிடத்தில் இல்லை தக்வா பற்றி உபை பின் காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்குறாங்க அவங்க அம்மா சலத் நீங்க எப்பயாவது ஒரு முள்ளுடைய முட்கள் விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையில நடந்திருக்கிறீங்களா ஆம் நடந்திருக்கிறேன் எப்படி நீங்க அதுல நடந்தீங்க ஷம்மர்த்து சொல்றாங்க நான் என் ஆடைகளை ரொம்ப தூக்கி பிடிச்சி அவைகளை அந்த முள்ளுக்கும் படாமல் முட்கள் என்னுடைய பாதத்திலேயோ உடம்புலையோ குத்தாமல் மிகவும் பேருதலாக நடப்பேன் ஜாக்கத் தக்குவா அது தான் தக்குவா அதனால் துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்துமே முட்கள் அது எங்களை எந்த நேரத்தில் பிச்சு இழுக்கும் எந்த நேரத்தில் அது குத்திப்படும் என்று எங்களுக்கு தெரியாது அது மறைமுகமாகவும் இருந்து குத்திப்படும் அதனால் ஹராமானவைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாமலும் வரும் ஒரு பேருதலுடைய தக்குவாவுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழவில்லை என்றால் சகோதரிகளே நிச்சயமாக எங்களைப் போல நஷ்டவாளர்கள் யாருமே இல்லை இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் அழைக்கிறான் யா பாகியல் ஹைர் அக்பில் மலாய்க்
யாருக்கா அந்த அறிவிப்பை கொடுக்கிறார். நன்மை செய்யக்கூடியவர்களே முன்னேறி வாருங்கள், தௌபா செய்யுங்க, உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி பிராயச்சித்தப்படுங்க. மேலும் யா பாக்யஷர் ஃபாக்ஸிர், தீமையை தேடினவர்களே, பாவங்களில் ஈடுபட்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயப்படாமல் மாறு செய்தவர்களே, ஃபாக்ஸிர், அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்க. வதாலிக்க குல்ல லைலத்தின், அது ஒவ்வொரு நாளும் விடுக்கப்படக்கூடிய அடைப்பு. ஏனெனில் வலில்லாஹி உத்தகாவு மினன்னார், இந்த ரமலான் உடைய ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நரக விடுதலை செய்ய, கோடான கோடி மக்களை நரகத்துக்கு இந்த எழுதப்பட்டவர்களை ரமலான் உடைய இந்த ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்றா, நாங்கள் நலவ நாடி தக்வாவோட ஈமானோட நல்ல அமல்களில் ஈடுபடணும். ஏன் இவ்வளவு நேரம் உட்கார வைத்து நாங்கள் இதனை பேசுகிறோம்? அல்லாஹ் இவைகளின் மூலமாக ஈமான் உள்ளவர்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை ஏற்படுத்துவான் என்று குர்ஆனில் சொல்லியிருக்கிறத போல நாங்கள் பிரயோஜனத்தை அடையணும். எனவே தக்வாவுடைய முதலாவது அடையாளம் ஹசரத் அலி ரலி அல்லாஹு தஆலாவுடைய விளக்கம், அல் ஹவுஃப் மினல் ஜலீல், அல்லாவை பயப்படுறது. அல்லாவை எப்படி பயந்தார்கள் முன்னோர்கள் என்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஹசரத் அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா அவங்க அல்லாவுடைய அச்சத்தில் பயத்தில் சொல்லுறாங்க, நான் ஒரு புல்லாக இருக்கக்கூடாதா, என்ற தாய் என்ன பெற்றிருக்க கூடாதா, நான் ஒரு துரும்பாக இருக்கக்கூடாதா, இந்த அளவுக்கு அல்லாவுடைய அச்சம், கண்களில் கண்ணீர். அவர்களுடைய யார் அல்லாவுக்காக வேண்டி ஒரு துளி கண்ணீரை வடிப்பார்களோ அவர்களுக்கு நரகம் ஹராமாகிவிடும். ஆனால் இன்றைக்கு பல பல விடயங்கள் இழந்து போகும் பொழுது வடிக்கும் கண்ணீர் ரப்புக்காக வேண்டி ரப்புடைய அச்சத்தில் பயத்தில் செஞ்ச பாவங்களை நினைத்தாவது எங்கள்கிட்ட இருந்து வருவதில்லைண்டா. இந்த அளவுக்கு உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக மாறி இருக்கும். இந்த கல் நெஞ்சங்களையும் உருக்கக்கூடியது தான் கலப்பற்ற தௌபா. அந்த தௌபாவை சகோதரிகளே நாங்கள் செய்வோம். அத்தாயிபு மின தம்பி கமன்லா தன்பலகு, யாரு பாவங்களுக்கு தௌபா செய்கிறாரோ அவர் பாவமே செய்யாதவரை போல. சாரி ஓ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத்லில் முத்தகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் பூமிகளை விடவும் விஷாலமான சொர்க்கத்தை உங்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்றான். வேகமாக வாருங்கள். சாரி ஓ என்றா பெருநாளைக்கு சாரி வாங்க வாங்க இல்லை, மாறாக சாரி ஓ நீங்க வேகமாக போட்டி போட்டு கொண்டு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம், வ ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம், அதனுடைய விசாலம் வார்த்தையால சொல்ல முடியாது என்றாலும் உங்களுக்கு ஒரு உவமானம் கூற வேண்டும்ங்கிறதுக்காக அல்லாஹ் உதாரணம் கூறுறான். அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அது வானங்கள் பூமிகளை போன்று விசாலமானது, அதை விடவும் விசாலமானது. உஇத்தத்லில் முத்த யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்குது? தக்வாதாரிகளுக்கு. அந்த தக்வாதாரருடைய தன்மை என்ன? அல்லாஹ் தொடர்ல சொல்றான், உஇத்தத் லில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் தர்ரா. தக்வாதாரருடைய முதலாவது தன்மை உலோபித்தனம் அவரிடத்தில் வைக்க மாட்டாது. உலோபித்தனம், சஹாபாக்கள் மூன்றுல ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்கு கொடுப்பாங்க, இன்னும் சிலர் ரெண்டு பகுதி கொடுப்பாங்க, இன்னும் சிலர் முழுக்க கொடுப்பாங்க. ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கொடுத்ததை போல சுபஹானல்லாஹ் கைகள் அந்த அளவுக்கு விரிந்திருந்தது. அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்தான். ஹசரத் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் ரசூலுடைய குடும்பத்தில் முதலாவது அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு சொர்க்க பாக்கியங்களை கொடுக்கறதுக்கு ஹசரத் ஃபாத்திமாவை தான் அழைத்து கொண்டான். துனியாவில் நாங்கள் பாவம் செய்கிறதை விடவும் அல்லாஹ் சுவனத்தினுடைய இன்பங்களை தாரத்துக்கு எங்களை அழைத்து கொள்வான் என்றால், நாங்கள் தக்குவாதாரிகளாக அல்லாவுக்கு பயந்து இருக்கக்கூடிய நிறமையில் உயிர் பிரிவோம் என்றால் அதுதான் வெற்றி சகோதரிகளே. இதனை நாங்கள் சிந்திக்கணும். எனவே அல்லாஹ் சொல்கிறான், தக்குவாதாரர்களுடைய தன்மைகளில் முதலாவது அவங்க கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்க மாட்டாங்க, உலோபித்தனம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்க மாட்டாது. எப்பவும் அவர்களுடைய உள்ளம் செல்வத்தால் இல்லாவிட்டாலும் கூட, பொருள் இல்லாவிட்டாலும் கூட செல்வத்தால் குலுங்கி கொண்டிருக்கும். ஏன்? அவங்களுக்கு துனியாவுடைய ஆசை இல்லை, துனியாவுடைய தேவை இல்லை. யுதிமுன தஆம் அல ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அசீரா. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, பிள்ளைகளுக்கு மருந்து செய்கிறதுக்கும் முறையொண்டு இல்லை, ஆக பெரிய மருந்து தான் அமல். இதனால் நோன்பு பிடிச்சதுக்கு முன்னால் சதக்கா செய்யணும். ஏன் அல்லாஹ் இங்கே முதலாவது நீங்கள் யுன்ஃபிகூன் செலவழிங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் சதக்கா
செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. சதக்கா செஞ்சா நோய் குணமாகும், ஆனாலும் எங்கள்கிட்ட அதுக்கும் வசதி இல்லை. இதனால ஆகும் தாழ்ந்த பகுதி தான் நோன்பு பிடிச்சி அல்லா இடத்துல துவா கேட்கறது. என்ற பிள்ளைகளுக்கு சுகமாக வேண்டும், அல்லா நல்லோர்களையும் சோதிக்கிறது தான். இப்பொழுது நோன்பு பிடிக்கிறார்கள். மாலையில ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பகல் முழுக்க யஹூதியுடைய தோட்டத்துக்கு பாலமான கிணத்துல இருந்து நீர் இறைத்து கொடுத்து சம்பாதித்து கொண்டு வந்த கொஞ்சம் மாவினால ரொட்டி சமைத்து சாப்பிட்றதுக்கு உட்கார்றாங்க. கதவு தட்டப்படுது. இந்த நேரம் மிஸ்கீன் வந்து இருக்கிறான். யுத்திமூன தாமலா ஹொப்பிஹி, அல்லாவின் மீது கொண்ட முஹப்பத்துக்காக வேண்டி அவங்களுடைய சாப்பாடை கொடுக்குறாங்க. மிஸ்கீனன், மிஸ்கீனுக்கு ரெண்டாவது நாள் அதே மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த ரொட்டியை சாப்பிட்றதுக்கு அவங்க நோன்புடைய நேரம் நோன்பு திறந்து அவங்க சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஒரு எத்தீம் வந்து தட்டுறான், கொடுத்துடுறாங்க. மூணாவது நாள் ஒரு சிறை கைதி வந்து தட்டுறா, கொடுத்துடுறாங்க. அவங்க தண்ணி மட்டும்தான். சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். இவர்கள் தான் தக்குவாதாரிகள், இவர்கள் தான் தன்மையுடையவர்கள். படிங்க, வாசிங்க, ஓதுங்க, படிப்பின பெருங்க. கியாமத்து நாள் வரைக்கும் யதீமன் மிஸ்கீனன் வ அசீரா இன்னமா நுத்தி எமுக்கும் லி வஜில்லா. அந்த கொடுத்தவங்க எந்த அளவுக்கு இஹ்லாஸோட கொடுத்தாங்கண்டா, நாங்கள் யத்தீம்களே, சிறை கைதிகளே, ஏழைகளே, உங்களுக்கு சாப்பாடு தாரது அல்லாவுக்காக வேண்டி மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், லி வஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. இன்றைக்கு கையில் எவ்வளோ சாரி பொத்திட்டு ஜஸாக்கல்லா ஹைராவது அவர் சொல்லலை, என்ன மனுஷன்னு சொல்லி கேட்க. சில வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு ஜஸாக்கல்லா ஹைராவது சொல்லலை. ஆனால் உண்மையான தக்குவாதாரிகள் எந்த அளவுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொல்றதை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க, நன்றியை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, அல்லாஹும் ஜஸாவையும் எதிர்பார்க்கல, ஷுக்கூர் நன்றி செலுத்துறதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த தன்மையுடையவங்க தான் தக்குவாதாரிகள். யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா, அவங்க மற ரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வாங்க. ரெண்டாவது அல்லாஹ் அதே ஆயத்தில் தக்குவாதாரர்களுடைய அடையாளத்தை சொல்கிறான், வல் காலி மீன் அல் கைல், கோஃபத்தை மெண்டு விழுங்குவாங்க. கோபம் வந்தால் அவனுக்கு புள்ளை விளங்குதில்லை, பொண்டாட்டி விளங்குதில்லை, தாய் விளங்குதில்லை, ஸ்தூசனமான வார்த்தைகளை கூட சொல்லிவிடுகிறான். கோஃபத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியலை. சொன்னாங்க ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரெஸ்லிங்கில் நீங்கள் எதிரியை விழுத்தாட்டுறது வீரம் அல்ல, மாற்றமாக உண்மையான வீரன் கோபம் வரும் பொழுது அடக்கக்கூடியவன். சஹாபி வர்றா, அவுசினி யார சொல்லா எனக்கு உபதேசம் செய்யுங்க. நபி லா தக்லப், கோபப்படாதே. அவர் மீண்டும் அவுசினி, உபதேசம் செய்யுங்க, லா தக்லப், கோபப்படாதே. மூன்றாவது இடத்திலும் அவுசினி, உபதேசம் செய்யுங்க, லா தக்லப், கோவப்படாதே. கோபம் எல்லாத்தையும் நாசமாக்கிவிடும். கோபத்தினுடைய ஆரம்பம் ஒரு பைத்தியம், ஒரு ஆரம்பம் அது ஒரு பைத்தியம், அதனுடைய இறுதி கை சேதம். அதனால் பேதை மனைவியை அடிச்சிடாதே, கணவனுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடாதே. குறைபாடுகள் வரும் பொழுதும் பொறுமையாக இருந்து செயல்படு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூலி வேலை செய்யக்கூடியவங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முத நாளிலே அலி ரலியல்லாஹு சந்திக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் அழுகுறாங்க. என்ன ஃபாத்திமா, என்ன அடைந்ததற்கு நீங்கள் விருப்பம் இல்லையா? உங்களை விட சிறந்த கணவரை எனக்கு யாரால் தர முடியும் அப்படின்னா ஏன் அழுகுறீங்க? இன்றைக்கு மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய நான் இதே சந்தர்ப்பத்தில் மௌத்து வந்துட்டால் என்ன செய்யறது? இதுதான் தக்குவா. இன்பங்களுடைய சந்தர்ப்பத்திலையும் அல்லாவும் மறக்க. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஃபங்க்ஷன்களில் தொழுகை இல்லை, ரப்பு இல்லை, ஹராம் ஹலால் பேன்றதில்லை. இதெல்லாம் தக்குவாவுக்கு மாற்றமான செயல்கள். இதனால் அல்லாஹ் நாங்கள் பயப்படணும். ஹஜரத் அலி ரலியல்லாஹு விளக்கம் முதலாவது அல் ஹவ்ஃபு மின் அல் ஜலீல், தக்குவான்னு சொன்னால் அல்லாஹ்வை பயப்படுறது. இரண்டாவது அர் ரிலா பில் கலீல், கொஞ்சத்தை கொண்டு பொருந்து கொள், கொஞ்சத்தை கொண்டு பொருந்து கொள்ளக்கூடிய தன்மை வரும். அல் கனாத்து கன்சுல்லா எஃப்னா,
அழியாத பொக்கிஷம்தான் கொஞ்சம். இன்றைக்கு சில சகோதரிகள் இருக்கிறது, எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு போதா, எவ்வளவு திருப்தி படுத்தினாலும் திருப்தி படுறதே இல்லை. சிலவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதவே நிபந்தனை போடுறது, எனக்கு இப்படி இப்படியெல்லாம் வேணும். இறுதியில் என்ன நடக்குது? அக்கது செஞ்சு வச்சாங்க. அக்கது செய்கிறது இந்த காலத்தில் ஹராமுடி தான் சொல்லுவோம். அந்த காலத்தில் அக்கது செஞ்சாங்க, சரி, கணவன் மனைவி யாரும் பேசலை. இன்றைக்கு பேசுகிறதுக்காக வேண்டியே அக்கது செஞ்சு வைக்கணும். அவங்க ரெண்டு பேரும் பேசுவோம், பேசுகிறதுனால வரக்கூடிய விளைவு என்ன? கடைசியில் அங்கே ஹராமான முறையில், அதாவது அக்கது செஞ்சிக்க ஹராம் இல்லைத்தானே, உம்மாவும் வாப்பாவும் அப்படியே அவங்களுக்கு வழி விடுறது, உம்மா வாப்பா உள்ளுக்கு இருக்கோல இவர் வந்துட்டு போகிறது, அக்கது செஞ்சிக்க ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணிடலை. கடைசியில் என்ன நடக்குது? அக்குது அது வேறு முறையில் போயிட்டு ஒரு என்ன சொல்கிறதுன்னு கூட விளங்குறது இல்லை, கை சேதத்தை கொண்டு வந்து கொடுக்குது. எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிட்டாங்க. சிலவங்க கொடுத்த அந்த நகையை கூட திருப்பி எடுக்கக்கூடிய நிலைமையில், கோட்ஸ் வலையில் அலையக்கூடிய முறையில் ஆகிவிடுறாங்க. இதனால் நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு பக்குவமான வாழ்க்கையைத்தான் நாங்கள் கடைபிடிக்கணும். இதுக்கு எல்லாமே காரணம் எங்களுக்கு கிடைக்கிறதை கொண்டு பொருந்து கொள்ளாதது. சொன்னாங்க ரசூலா, நான் அதிகமாக பெண்களை நரகத்தில் இருக்கிறத கண்டேன். ஏன் யார் ரசூலல்லா? இல்லை, அவங்க யக்ஃபுர்னல் அஷீர, தன்னுடைய கணவன்மார்களுக்கு எப்பவும் நன்றி கெட்டவர்களாகவே இருப்பார். எவ்வளவு செஞ்சாலும் உன்னுடைய திருமணம் முடிச்சு என் வாழ்நாளில் எந்த நலவையும் காணலன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் கணவனுக்கு செய்யக்கூடிய மாறுபாடு என்றாங்க ஹசரத் ரசூலுல்லா. எனவே எது கிடைக்குதோ அதை கொண்டு நாங்கள் பொருந்து கொள்ளணும். அடுத்தது தக்குவாவுடைய அடையாளம், அல் அமலு பி தன்சீல், குரானை கொண்டு அமல் செய்யும். குரானை அமல் செய்கிறதுக்கு முதலாவது குரானை பற்றி என்ன தெரியும் எங்களுக்கு? நாங்கள் குரானை விளங்கணும். وَقُلِّ الْمُؤْمِنَاتِ يَغْلُلْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَلْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا لِبُعُولَتِهِنَّ. மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க நபியே, அவங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க, அவங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க. இன்றைக்கு தகாத தொடர்புகள், இன்றைக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெண் அந்நியர்களுக்கு இரையாகிக் கொண்டிருக்கிறாள், இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய பெண் விபச்சாரியாக மாறியிருக்கிறாள், ஏன் அவளுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள இல்லை? அவருக்கு சில விடயங்கள் தூண்டப்படுது, ஹராமான உறவை நாடுறாள், சோசியல் மீடியாக்களின் ஊடாக கள்ளர்கள் கயவர்கள் கஞ்சக்காரன் அடிக்காரன் பொழுக்காரனோட தொடர்புகள் ஏற்படுது, அவன் அழைத்து கொண்டு போகிறான், நடு ரோட்டில் விட்டு விடுறான், வாழ்க்கை நாசம், குடும்பத்தினுடைய மானம் நாசம், இறுதியில் வயிற்றுக்கும் கொடுத்துட்டு போயிட்டு. கனிமானவர்களே, சிந்தனை செய்வோம். வாழ்க்கை ஒன்று அந்த பெண்ணுக்கு இல்லாமல் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரப்புடைய குரான சரியான முறையில் விலங்கல்ல, அதன் மீது நம்பிக்கை வரல, ஈமான் தக்வாவோட செயல்பட இல்லை. பார்வை பாதுகாத்து சொல்லுங்க. பார்வையினுடைய முடிவு மறைவிடத்தால் தான் அது நிறைவு பெறும். வயஃபலு ஃபுரூஜஹுன்ன வயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அதனால் அவர்களுடைய மறைவிடங்களையும் பாதுகாத்து கொள்ள சொல்லுங்க. அவர்களுடைய கணவன்மார்களை தவிர வேற யார்கிட்டையும் அணுக வேண்டாம் என்று சொல்லுங்க. வலா யுபு தீன ஜீனத்தை உன்ன இல்லாலி புலத்திகின்ன, அவர்களுடைய ஜீனத்துகளை அழகு அலங்காரங்களை தன்னுடைய கணவன்மார்களுக்கு தவிர வேற யாருக்குமே காட்ட வேண்டாம் என்று சொல்லுங்க. சில பெண்கள் முகத்தை காட்டிலும் கையை காட்டிலும் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது தானே என்று வாதிடுறாங்க. ஜீனத்தின்டா என்ன அழகு? நீங்கள் கையை முகத்தையும் காட்டிலும்னா அவங்களோட கை அழகு இல்லை, அவங்களுடைய முகம் ஜீனத்து அழகு இல்லை. அல்லாஹ் சொல்றான் ஜீனத்து, நீங்க குரானுக்கு மாற்றமாக பேசுறீங்களே, அதனால உங்களுடைய ஜீனத்தை மறைச்சிக்கோங்க. தியாகத்துடைய வாழ்க்கை வாழ்வோம். ஏன் எங்களை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டணும்? அதன் மூலமாக நாங்கள் ஒரு பூரிப்ப ஒரு சந்தோஷத்தை அடைகிறதுக்கா? இது நரகத்துல நாங்க வேக வரும் என்ற பயம் எங்களுக்கு ஏன் வருவதில்லை? இன்னொரு ஆயத்தில் வலா யுபுதீன ஜீனத்தை உண்ண இல்லாமா லஹரமின்ஹா, அவருடைய அழகு அலங்காரங்களை காட்ட வேண்டாம் என்று சொல்லுங்க. வெளியாகக்கூடியதை தவிர தஃப்சீர் இப்னு கஸீர எடுத்து பாருங்க. ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கமும் இருக்குது, ஹசரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலாவுடைய விளக்கமும் இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவின் சஹாபிதான், இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலாவின் அவங்களும் சஹாபிதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவின் அவங்க சொல்றாங்க, அது தொழுகையின் பொழுது முகத்தையும் கையையும் திறக்கலாம், மஹரம் உடையவர்கள்
ஆடவர்களுக்கு முன்னால முகம் கை காட்டுறதுல பிரச்சனை இல்ல. அன்னி ஆடவர்களுக்கு முன்னால காட்டக்கூடாது. ஹசரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுறாங்க, முழுக்க மறைக்க வேண்டும். அவள் ஒரு பெண் என்ற அறிமுகம் தான் மா லஹர மின்ஹாவுடைய விளக்கம். அந்த வெளியாக கூடியது அல்லது அவள் போகும் பொழுது காத்து வந்து முகத்தில் போட்டிருக்கக்கூடிய ஆடையை தூக்கி கொஞ்சம் முகம் வெளியாகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மன்னிக்கிறான். இதுதான் வெளியாக கூடியது என்றெல்லாம் சொல்லுறாங்க. சில சந்தர்ப்பங்களில் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கடா வெளியாகிறோம். இது எங்களுடைய சக்திக்கு அட்பாட்பட்டது, இது தடுக்க முடியாது. இவைகளைத்தான் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனால் விடந்த வாதம் பேசி பேணுதல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் நரகவாதிகளாக ஆகக்கூடாது. எந்த இடத்துல பேணுதல் இல்லையோ, எங்க மகரம் பேணப்பட மாட்டாதோ, அந்த வீட்டில் தீன் இல்லை என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. தீன் தாரிகள் இருக்கிறார்கள் என்று கணிக்கப்படுறதுக்கு ஆக சிறந்த ஒரு கிரைட்டீரியா நடைமுறை ஒன்று இருக்கும் என்றால் மகரம் பேணக்கூடியதாக இருக்கணும். சாட்சி பெரியப்ப மக்கள் சின்னத்தில் இருந்தே பழகிட்டோம், ஒன்றுக்கு தானே இருந்தோம், ஒன்றுக்கு தானே படித்தோம் என்கிறதுக்காக வேண்டி திரை இல்லாமல் முன்னால் வரக்கூடாது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. எனவே சகோதரிகளே, ரொம்ப குறுகிய காலம் தான் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். ஒரு கனவுகரமான வாழ்க்கை இதில் எங்களுடைய மனு இச்சைகளுக்கு முதலுரிமை கொடுத்து விட்டு ஹலாலான முறைகளை இன்பங்களை பேணாமல் ஹராமான விதிமுறைகளை மேற்கொண்டு ஏன் நரகவாதிகளாக ஆக வேண்டும்? அது நிரந்தரமான நரகமாக இருக்கும், என்றென்றும் தங்க வேண்டி இருக்கும். யஹ்லுது ஃபீஹி முஹானா, அங்கே இழிவோடு தங்கும் நிலைமை உண்டாகிவிடும். யுலாஃபுலஹுல் அதாபு யௌமல் கியாமா, கியாமத்தினால அவர்களுக்கு இரட்டிப்பான வேதனைகள் கொடுக்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எனவே இந்த ரமலானுடைய தக்வாவின் அடுத்த பகுதி தான் கடைசி சொன்னாங்க நாலு விடயங்களில் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முதலாவது அல் ஹவ்ஃபு மின் அல் ஜலீல், அல்லாஹ்வை பயப்படவனும். அடுத்தது அல் அமலு பி தன்சீல், குர்ஆனை கொண்டு அமல் செய்ய வேண்டும். அர் ரிலா பில் கலீல், கொஞ்சத்தை கொண்டு பொருந்து கொள்ள வேண்டும். அல் இஸ்திஅதாது லி யௌமிர் ரஹீல், நால மறுமையின் மௌத்துக்காக அந்த பிரயாணத்துக்காக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் தக்வா. எப்பவும் இந்த கவலை தான் இருக்கணும், நான் என்னுடைய பிரயாணத்துக்கு தயார் செய்யணும். என்ன தயார் செய்திருக்கிறோம், எதனை பொறிந்து கொண்டிருக்கிறோம், ஏன் இன்றைக்கு துனியாதாரிகளாக மாறிவிட்டோம்? ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு வாரேன். ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பசி தாங்க முடியலை, யார்ட்டையும் கேட்க முடியலை, இஸ்லாம் அப்படி யாரிடத்துலையும் கையேந்து மார்க்கமும் இல்லை. ஆனாலும் நபியுடைய குடும்பம் மலைகளெல்லாம் தங்கமாக்கி கொடுக்கறதுக்கு எல்லாம் தயாராக இருந்தும் துனியாவுடைய கேவலங்களை அனுபவித்து மக்கள் பின்னுக்கு வரக்கூடியவர்களை ரசூலா கஷ்டத்தில் போட விருப்பம் இல்லாதனால ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஏழைகளுக்கும் வாழ்வதற்குண்டான வழியை காட்டிட்டு போனாங்க. ஒரு நாள் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பசியில் முகமெல்லாம் மஞ்சளித்து எழுந்து நடந்து கொள்ளவும் முடியாது. ஹசரத் ரசூலா இடத்துல வாராங்க, வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க, மேற்கொண்டும் நடக்க முடியலை, ஒரு இடத்துல நிற்கிறாங்க. உதுனியா ஃபாத்திமா, நபி சொல்கிறாங்க ஃபாத்திமா நெருங்கி வாங்க. மிச்சம் கஷ்டப்பட்டு வந்து மறுவாளம் நின்றாங்க. ஹசரத் ரசூலா இருக்கிற இடத்துல இருந்து சொன்னாங்க, உத்னியா ஃபாத்திமா, இன்னும் நெருங்கி வாங்க, கம் க்ளோஸ் டு மீ யா ஃபாத்திமா, என்னிடத்துல நெருங்கி வாங்க. மூன்றாவது விடுத்தமும் ஹசரத் ரசூலாவுடத்தில் வந்து நின்றாங்க. தன்னுடைய முபாரக்கான கையை ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய நெஞ்சில, மகளுடைய நெஞ்சில வைத்து ஒரு துவா கேட்டாங்க. யா ராஃபி அல் வதா, தாழ்ந்தவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியவனே. வயா காதி அல் ஹாஜா, தேவையாளர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனே. வயா முஷ்பி அல் ஜுஆ, பசித்தவர்களின் வயிறை நிரப்புபவனே. லா துஜே ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமாவுக்கு பசியே ஏற்படக்கூடாது. இது பர்தாவுடைய ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னால் ஹிஜ்ரி 5 அல்லது 3 நடந்த சம்பவம். ஹசரத் இம்ரான் இபின் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலாவோட இருந்தாங்க. அவங்க ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா முகத்தை கண்டாங்க. இந்த துவாவுக்கு பின்னால் அந்த மஞ்சளித்த முகம் ரொம்பவும் பசுமையானதாக மாறியது, இரத்தத்துடைய அடையாளங்கள் விளங்கியது. அவர்கள் வந்ததை விடவும் வேகமாக அந்த இடத்தை விட்டு வெளிக்கிளம்பி போனாங்க. நாள் கடந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு அருகாமையால் எனக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் நேர்ந்தது. கைஃப வஜத்தி ஜு அகியா ஃபாத்திமா,
உங்களுடைய பசியை இப்ப எப்படி பெற்றுக்கொள்ளுங்க என்று நான் வெளியில இருந்து ஃபாத்திமா இடத்துல சத்தமிட்டு கேட்டேன். அங்கிருந்து ஒரு சத்தம் வந்தது, மா ஜாத்து பாது தாலிக்கையா இம்ரான் இம்ரான். அதுக்கு பின்னால் எனக்கு பசியே ஏற்பட இல்லை. இப்படித்தான் குடும்பத்துக்கு ஹசரத் ரசூலுல்லா தர்பியத்தை கொடுத்தாங்க. துஆயின் மூலமாக நடக்கும், தஸ்பீஹாத்துகளின் மூலமாக நடக்கும். எனவே அதுக்கு பின்னால் பசி ஏற்பட இல்லைன்றதுக்கு காரணம் ஹசரத் ரசூலுல்லாவுடைய துவாக்கு பின்னால் அவங்களுடைய அன்றாட தேவைகள் பூர்த்தியாகி கொண்டே இருந்தது. அல்லது உண்மையிலே அந்த வார்த்தைக்கு ஏற்ப அவங்களுக்கு பசியே வரல என்ற ஒரு கருத்தையும் அதனுடைய விளக்கங்களில் எழுதுறாங்க. எனவே ஹராத்த புசித்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு, மிளிர்வதற்கு, பிரகாசிக்கிறதுக்கு முயற்சி செய்யறத விடவும் ஹலால புசித்து நாங்கள் மௌத்தாகும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா லா தாஅத லி மஹ்லூக்கின் ஃபி மஅசியத்தில் ஹாலிக், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயத்தில் எந்த படைப்பிடங்களுக்கும் வழிபட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. லமீதத்துன் ஃபி தாஅத்தில்லாஹ் கைரும் மினல் ஹயாத்தி ஃபி மஅசியத்தில் ஹாலிக், நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு மாறு செய்யாமல் மௌத்தா போறது அவனுக்கு மாறு செய்து உயிர் வாழ்வதை விட சிறந்தது என்றாங்க. அப்படின்னா ஹராமாக சம்பாதித்து எனக்கு உயிர் வாழ அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல, ஹராத்த புசித்து உயிர் வாழுமாறு சொல்லல. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தேர்ந்தெடுத்ததே தக்வா தான். ஷஹ்ரு ரமலான், குர்ஆன் இறக்கப்பட்டது மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி. குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அல்லாதின் மின் கபலுக்கும் லாலக்கும் தத்தக்கூன், நோன்பு கொடுக்கப்பட்டது முன்னோர்களுக்கு விதியாக்கப்பட்டது போன்று நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பது. இதனால் சகோதரர்களே, இந்த உபதேசங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். லவ் குன்னா நஸ்மா நா கிலுமா குன்னா ஃபியா சாபி சஹீர், நாளை மறுமையில் இதெல்லாம் கேட்டுட்டும் மாறு செஞ்சவங்க சொல்லுவாங்க, லவ் குன்னா நஸ்மா அவனா கிலோ தபாரக்கல்லதி சூறாவில் வருது எல்லாருக்கும் பாடம், நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டதை நல்ல முறையில் கேட்டு புத்தி பெற்றிருந்தா, நாக்கில் புத்தியும் பெற்றிருந்தா, மா குன்னாஃபியா சாபி சஹீர், இந்த கொழுந்து விட்டறியும் நரக நெருப்புக்கு பலியாகி இருக்க மாட்டோமே என்று கை சேதப்படுவாங்க. எனவே கண்ணியமான சகோதரிகளே, நீங்கள் காலங்கள் நேரங்களை ஒதுக்கி வந்தீங்க, ஏராளமான உபதேசங்களை கேட்குறீங்க, அவைகள் இன்பமாக இருக்கிறதுக்கு, அவைகள் தேனாக இதயத்தில் பாயிறதுக்கு, அவைகளுக்காக வேண்டி காலங்கள் நேரங்களை செலவழிக்கிறதுக்கு, அவைகளை படிக்கிறதுக்கு எனக்கும் உங்களிடத்துலையும் இல்லாத கொப்பி பேனா இல்லாத மைத்தான் தக்குவா, இல்லாத தான் ஈமான். இந்த ஈமான் என்ற பேனாவும் தக்குவா என்ற மைக்கூடும் வந்துட்டா அல்ஹம்துலில்லா, என்னுடையும் உங்களுடையும் ஆமால் நாமா நன்மைகளாக நிரம்பும், இன்பங்களை நானும் நீங்களும் அடைவோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மௌத்த மங்களமாக ஆக்குவான். எனவே கலப்பற்ற தௌபா செய்து நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இடத்துல நெருங்குவோம். எத்தனையோ ரமலான்களை தந்தாய் யா அல்லாஹ், அவைகள் அனைத்திலும் உனக்கு மாறு செய்தோம். நோன்பு முடிகிறதோடு மீண்டும் பழைய பாவங்களை ஆரம்பித்தோம். நாயனே, இதற்கு பின்னால் அப்படி நடக்காது என்ற உறுதியான முறையில் அல்லாவிடத்தில் வாக்குறுதி கொடுப்போம், கண்ணீர் வடிப்போம், கைசேதப்படுவோம், உறுதிமொழி கொடுப்போம், இதுக்கு பின்னால் அந்த பாவங்களின் பக்கம் மீள மாட்டேன். யாழ்லாம் எங்களை மன்னித்தருள் பிரிவாயா, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுவாயா, கலப்பற்ற தௌபாசியும் பாக்கியத்தை தருவாயா. யாழ்லாம் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்கள் அதற்காக வேண்டி சில விடயங்களை மேற்கொண்டவர்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாயா. இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், சிறிய பிள்ளைகள், வாலிபர்கள், வயதில் மூத்தவர்கள் அனைவரையும் பொறிந்து நீண்டாயுள் சாலிகான அமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கி அருள் புரிவாயா. எலவனுடைய மஸ்ஜிதில் உட்கார்ந்திருந்த இந்த நேரத்துக்கு நீ எங்களுக்கு சொர்க்கத்தை எழுதிவிடுவாயா, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிவிடுவாயா, மலாய்க்கா மார்களுடைய சுபசோபனத்தை தருவாயாக. யாழா வாழ்க்கை இதுதான் என்று சீரான முறையில் விளங்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தார்கள் பிரிவாயாக. யாழா இந்த பள்ளியை கபூல் செய்வாயாக, இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக, இதில் இருந்து வெளியாகக்கூடியது அனைத்தும் ஜனங்களுக்கு நல்லதாக ஆக்குவாயாக, கியாமத்தில் அதற்குரிய கூலியை கொடுப்பாயாக. இந்த மஸ்ஜிதினுடைய தலைவர் உட்பட நிர்வாக சபையை பொருந்து கொள்வாயாக. இதில் ஹிதுமத் தீனுடைய ஹிதுமத் செய்யக்கூடிய ஹசரத் மார்கள், மாத்தின் மார்கள் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. யா ரப்பே யா ரஹ்மானே,
நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை தயார் செய்ய வந்தவர்கள் என்ற சீரான புத்தி யோசனையை எங்களுக்கு தந்து அந்த வாழ்க்கையை தயார் செய்யும் பணியிலே எங்களுடைய காலங்கள் நேரங்களை ஈடுபடுத்திடுவாயாக. நரகத்தின் பக்கமும் எங்களை கொண்டு சென்றாதே, எங்களை தண்டித்திடாதே நாயனே, எங்களை நீ பொறிந்து கொள்வாயாக. யாழா நாங்கள் பாவிகள் ஏற்றுக்கொள்கிறோம், நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் யாழ்லா. யாழ்லா ரெண்டு பேர் கஃபார் நாயனே, நீ மன்னித்திடு யாழ்லா. யாழா பெரும் பெரும் பஞ்சமா பாதகங்கள் செய்தவர்களை மன்னித்தாய் நாயனே. உன்னுடைய ரசூலுடைய முகத்துக்கு எச்சிலை துப்பினவனை மன்னித்தாய் யாழ்லா. ரசூலை கொல்ல வந்தவர்களை கூட மன்னித்தாய் யாழ்லா. அவர்களை ஆசிக்கே ரசூலாக ஆக்கினாய் யாழ்லா. இன்றைக்கு நாங்கள் ரசூலுடைய சுண்ணாக்களை கொண்டு கொண்டு இருக்கின்றோம் நாயனே, அவைகளை குழி தோண்டி புதைத்து கொண்டு இருக்கின்றோம் யாழ்லா. இன்றைக்கு எங்களைப் போல பாவிகள் ரசூலா இருந்தாலும் அந்த காஃபிர்கள் எப்படி எதிராக வந்தார்களோ அதை போல எதிராக போயிட்டிருப்போம் யாழ்லா. நீ எங்களை பாதுகாத்திருக்கிறாய், ஆனால் இன்றைக்கு ரசூலுடைய சுண்ணத்துக்கு எதிராகிவிட்டோம் என் நாயனே. உன்னிடத்தில் தௌபா செய்கின்றோம் யாழ்லா. ரசூலாவுடைய சுண்ணாக்களை பேணி பாதுகாத்து எடுத்து நடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய பெண்களை தக்குவா உள்ளவர்களாக ஆக்குவாயாக, எங்களுடைய ஆண்களை தக்குவா உள்ளவர்களாக பேணுதல் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. யாழ்லா இளைஞர்கள் யுவதிகள் இன்று தக்குவா உடையவர்களை தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது நாயனே. குரானோட சங்கமிக்கக்கூடிய, பர்தா பேணக்கூடிய, தஸ்பீஹாத்துகளில் ஈடுபடக்கூடிய, ஹராத்தை பேசாத, பாவங்களின் பக்கம் ஆசிக்காத நல்ல பெண்மணிகளை சமுதாயத்தில் உருவாக்கி அருள் புரிவாயாக. யாழ்லா பர்தாவின் பேணுதலை எங்களுடைய தாய்மார்களுக்கு சகோதரர்களுக்கு கொடுப்பாயாக. அந்த தியாகத்தின் வாழ்க்கையின் அடிப்படையில் நாயனே அவர்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்து அருள் புரிவாயாக. யாழ்லா அவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள், வீட்டு வேலைகளில் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள், குழந்தைகளை சுமக்கின்றார்கள், துணிமனைகளை துவைக்கின்றார்கள், கணவன் உடைய தேவைகளை நிறைவு செய்கின்றார்கள், பிள்ளைகளுடைய அனைத்து விடயங்களையும் சிரம் மேற்கொண்டு செய்கின்றார்கள், சமையல் அறையில் மணித்தியாலங்கள் நின்றிருந்து சமைக்கிறார்கள். யாழ்லா அந்த சகோதரிகள் தாய்மார்கள் அனைவரையும் பொருந்து கொண்டு நாயனே அவர்களுக்கு கவலையை கொடுத்து விடாது நாயனே, நிறவுகளை கொடுத்து அருள் புரிந்துடு யாழ்லா. யாரப்பே குடும்பத்தோடு நாளை மறுமையில் சோனத்தில் வீட்டிற்கும் பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்கிடுவாயாக. யாழ்லா இந்த நோம்புல ரமலானில் மஸ்ஜிதில் செய்யப்பட்ட இந்த உபதேசத்தை கபூல் செய்வாயாக. யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபிக் செய்வாயாக. யாழ்லா நாளை மறுமையில் கத்திரிக்கோள்களால் எங்களுடைய நாவுகளை அறுத்து விடாது நாயனே, முனாஃபிக்குடைய பட்டியலில் சேர்த்து விடாது நாயனே. யாழ்லா மற்றவர்களுக்கு சொல்லி எங்களை மறந்து கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிடாது யாழ்லா. யாழ்லா நீ யாருக்கு நல்லதை விரும்புகிறாயோ, ஹிதாயத்தை விரும்புகிறாயோ, அவர்களுக்கு நலவை கேட்கும் பாக்கியத்தை நசீபாக்கின்றாய் யாழ்லா. இங்கே வந்து சகோதரர்கள் சகோதரிகள் கேட்கிறார்கள் யாழ்லா, இது அவர்களுடைய உள்ளத்தில் ஆழ பதித்து நாயனே, இந்த வார்த்தைகளை ஹிதாயத்துடைய வார்த்தைகளாக ஆக்கிடு யாழ்லா. உன்னுடைய தனி பெருங்கிருப்பை கொண்டு எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து நாயனே, எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்துடு யாழ்லா, அவர்களுக்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தை தா நாயனே, அவருடைய துவாக்களை எங்களுக்கு பெற்றுத்தாயாழ்லா, அவருடைய பொருத்தத்தை பெற்றுத்தாயாழ்லா, அவர்களுடைய ஹிதமத்துகளை சலிப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் செய்வதற்கு தௌஃபீக் செஞ்சிடு நாயனே. யாழ்லா அவருடைய துவாவின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீ சொல்லியிருக்கிறாய் யாழ்லா, அந்த துவாவை பெற்ற நல்ல பிள்ளைகளாக ஆக்கிடு. ரமலானுடைய காலத்திலேயும் பிள்ளைகள் பெற்றோர்களை நோவித்து ரசூல்லாவுடைய லானத்துக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய லானத்துக்கு, ரசூல்லாவுடைய ஆமீனுக்கு ஆளாகாமல் எங்களை பாதுகாத்திட நாயனே, உன்னுடைய தனிப்பெரும் கிருபை கொண்டு துவாக்களை கபுல் செய்து எங்களுடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தை மங்களமாக ஆக்கி அருள் புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصل اللهم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.